வணக்கம். சிறப்பு அழைப்பாளர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய சாவித்ரி கண்ணன் அவர்கள், அன்புக்குரிய சகோதரர் சபரிநாதன் அவர்கள், இலக்கு தலைவர் சிபி அவர்கள், வழக்கமாக இலக்கு நிகழ்வுகளுக்கு வருபவர்களுக்கு எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி தெரியும். புதிதாக வருகை தந்திருப்பவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். இலக்கு அமைப்பு இலக்கிய வீதியின் கிளை அமைப்பாக 2009 நானும் என் சகோதரர் சிவிநாராயணனும் இணைந்து தொடங்கினோம். இந்த இலக்கு அமைப்பு இளைஞர்களின் இலக்கிய பல்லக்கு, சாதனை இளைஞர்களுக்கு சங்க பலகை, சிந்தனை விரும்பிகளுக்கு பட்டறை, சோர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவர் தம் ஆளுமை திறனை கூட்டி குடத்து விளக்குகளை குண்டத்து விளக்குகளாக ஏற்றி வைக்கும் பல்கலை பயிற்சகம், நாள்தோறும் நல்லதையே செய்து வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து 2014 முதல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறோம். துறைதோறும் இருக்கிற தகுதி வாய்ந்த சான்றோர் பெருமக்களை அழைத்து மாத கூட்டங்கள் நடத்தி இளைஞர்களுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவதுடன் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற சாதனை இளைஞர்கள் ஒருவரை கண்டறிந்து அறிவு நிதி என்கிற பெயரில் விருதும் வழங்குகிறோம். விருது வழங்குவதுடன் எங்கள் பணி நின்று விடுவதில்லை. தொடர்ந்து அந்த விருதாளர்களுக்கு அவர்களின் துறையில் முன்னேற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறோம். 2014 மூலையே மூலதனம், 2015 சிகரம் நம் சிம்மாசனம், 2016 முயற்சியே உன் முகவரி, 2017 தோள்கள் நமது தொழிற்சாலை என்கிற மைய தலைப்பில் மாதம் புது தலைப்போடு சந்தித்து சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருகிறோம். இந்த ஆண்டு முழுக்க இயற்கை, சுற்றுச்சூழல், பாரம்பரிய வேளாண்மை, உடல் நலன் இவற்றை மையமாக கொண்டே தொழில் வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம். எங்கள் செயல்பாடுகளுக்கு எந்தவித தடையும் சொல்லாது, இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு தொடர் ஊக்கம் அளித்து வருகிற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் அதிபர் மதிப்பிற்குரிய முரளி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் நிறைவு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாக, சிறு குறு தொழிலதிபர்களுக்கு விளம்பர பலகையாக, சிறந்த முன்னேற்ற முன்னுதாரண தொழில் அதிபர்களை அடையாளப்படுத்துபவராக திகழ்பவர். இவரை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இயற்கை உணவு சந்தையும் சவால்களும் என்கிற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் இயற்கை உணவு, மரபு வழி உணவு வரலாறு, உணவு அரசியல், உடல் நலன் பற்றி மிக விரிவாக ஆழமாக பேசுவதுடன் எழுதுவதுடன் நின்றுவிடுவதில்லை. ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டும் வருகிறார். இவரை வரவேற்பதில் உவகையடைகிறோம். இன்று நம்மிடையே அறிவு நிதி விருது பெற இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் சபரிநாதன் அவர்கள் தம் முன்னோர் வழியில் பயணிக்கிறார் என்றாலும் முனைப்போடு பயணப்படுகிறார். பாதை இவரின் முன்னோருக்கு இருந்ததை விட சிக்கலும் சவால்களும் நிறைந்ததாகவே இருந்தாலும் சாதனை படைத்து வருகிறார். இவரை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். வழக்கம் போல் எங்களை வாழ்த்தவும் வழிநடத்தவும் ஊக்கப்படுத்தவும் இணைந்து பயணிக்கவும் வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையுமே எங்கள் இல்லத்து உறவாக கருதி அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். நீங்கள்தான் நாங்கள் தொடர்ந்து உற்சவர்களால் வலம் பெற மூல காரணமான மூலவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நன்றியோடு சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்லி மேலும் தொடரலாம்னு நினைக்கிறேன். ஒரு வெட்டுக்கிளி ஒரு ஊர்ல இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிக்கு கிட்டார் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்ல நிறைய எறும்புகளும் இருந்தது. இது கூடவே இது பக்கத்துலயே அந்த எறும்புகளும் இருந்துச்சாங்க. அந்த வெட்டுக்கிளி எப்ப பார்த்தாலும் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் அதோட உணவை தேடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். ஆனா இந்த எறும்புங்க எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த வெட்டுக்கிளி பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா கண்டுக்காம கிட்டார் மட்டும் வாசிச்சுட்டு ஜாலியா இருந்துச்சு.
ஒரு நாள் செம்ம மழை பெய்யுது. இந்த வெட்டுக்கிளிக்கு வெளியில போய் சாப்பிடவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வெட்டுக்கிளி தவிச்சு போய் இருக்குது. அப்ப அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவர் வந்து சொல்லாரு, இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு, எப்ப பாரு கிட்டார் வாசிச்சுட்டே இருந்தா இப்படித்தான், டெய்லி உழைச்சாதானே சோறு இருக்கும், நாங்கெல்லாம் உழைச்சி சேமிச்சு வச்சிருக்கோம், அதனால இன்னைக்கு எங்களால சாப்பிட முடியுதுன்னு சொல்லிச்சான். இந்த வெட்டுக்கிளி எனக்கு அப்படிலாம் உழைக்க வராது, எனக்கு கிட்டார் வாசிக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சு, சரி இன்னைக்கு மட்டும் நான் உனக்கு சோறு தரேன், நாளிலேருந்து நீ எங்களை மாதிரியே டெய்லியும் வேலை பார்க்கணும், இந்த கிட்டாரை கூடுன்னு புடுங்கி வச்சிருச்சு. சரின்னு அன்னைக்கு மட்டும் சோறு போட்டவுடனே, சரி சோறு போட்டுடுச்சு இந்த எறும்புன்றதுக்காக அந்த எறும்பு சொன்ன பேச்செல்லாம் இந்த வெட்டுக்கிளி கேட்டு டெய்லி அவங்களோட வேலைக்கு போக ஆரம்பிச்சுது. ஒரு வாரம் பார்த்தது, ரெண்டாவது வாரத்துல அதனால அந்த வேலையெல்லாம் பார்க்கவே முடியல. முடியாம போனோடனே அந்த வெட்டுக்கிளி வந்து அந்த எறும்பு கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு நீ வேற நான் வேற, என்னால உன்ன மாதிரி எல்லாம் வேலை பார்க்க முடியாது, என் கிட்டாரை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். சரின்னு அந்த எறும்பும் கிட்டாரை கொடுத்துருச்சு. கொடுத்தவொடனே இந்த வெட்டுக்கிளி மறுபடியும் வழக்கம் போல கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு நாள் பார்த்துட்டே இருந்துச்சு, அது கிட்டார் வாசிக்கிறப்பெல்லாம் இந்த எறும்புங்க சுறுசுறுப்பா வேலை செய்யும், அது கிட்டார் வாசிக்கிறது நிறுத்தினவுடனே அந்த எறும்புங்கெல்லாம் சோம்பேறி மாதிரி அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சு. என்னடா இது இவ்வளவு மாற்றம் தெரியுதுன்னு மறுபடியும் கிட்டார் வாசிக்குது, வேகமா போகுது இந்த எறும்பு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லா எறும்பையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி, என்ன நான் வாசிச்சா மட்டும் வேகமா போறீங்க, நிறுத்தினோடனே நின்றுறீங்க. அதுக்கு அந்த எறும்புங்கெல்லாம் சொல்லிச்சு, ஆமாம்ப்பா நீ வாசிச்சா மட்டும் எங்களுக்கு அப்படியே அந்த ஒர்க் பண்ற களைப்பு தெரியாம நாங்க நல்லா பண்ண ஐயா குமரி அனந்தன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். கடைசியில ஒரு நாளோட இறுதியில பார்த்தா ஒவ்வொரு எறும்பு கிட்டையும், கஷ்டப்பட்டு உழைச்ச ஒவ்வொரு எறும்பு கிட்டையும் 9 அரிசி தான் இருந்தது, ஆனா இந்த வெட்டுக்கிளி கிட்ட 100 அரிசி இருந்தது. ஆக நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை, நம்ம பேஷனையே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா மாத்திட்டா நம்ம வந்து ஒரு வாழ்க்கையோட உச்சத்துக்கு போகலாம். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்றது முக்கியமே இல்லை, எவ்வளவு புத்திசாலித்தனமா உழைக்கிறோன்றது தான் முக்கியம். அப்படி ஒரு புத்திசாலித்தனமா தனக்கு பிடிச்ச ஒரு தொழிலையே வேலையா பண்ணி நம்ம கிட்ட அறிவு நிதி விருதால தான் வந்து இருக்கவர் தான் சபரிநாதன் அவர்கள். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். தாத்தா அப்பா இன்று பேரன் சபரிநாதன் என்று மூவர் தலைமுறையாக நாட்டு மருந்து பொருட்கள் வணிகம் தொடர்ந்து தொன்று தொட்டு வருகிறது. இன்று இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் போன்றே பாஸ்கரன் சபரிநாதன் அவர்களும் பள்ளி படிப்பை முடித்து தொழில் கல்வி பயின்று பொறியியல் துறையில் கட்டுமான பிரிவில் பட்டம் பெற்றார். எனினும் இன்று மற்ற இளைஞர்களை போன்று வேலைக்கு போகாமல் குடும்ப தொழிலான தொடர்ந்து வரும் நாட்டு மருந்து பொருட்கள் வணிகத்திலேயே தொடர்வதென தீர்மானித்து மேற்கொண்டுள்ளார். நமது இந்திய மருத்துவ முறைகளான சித்த ஆயுர்வேத மருத்துவத்தின் பொருட்களை சைனா, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதியும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்வது மட்டுமின்றி இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களுக்கும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்வதில் ஆர் என் ராஜன் குழுமம் தமது பங்களிப்பை வழங்குவதில் பெருமை கொள்வதாகவும் அந்த வணிகத்தை 3வது தலைமுறையாக கொண்டு செல்வதில் தாம் முழு மன திருப்தி அடைவதாகவும் கூறுகிறார் இந்த இளம் தொழில் முனைவரான சபரிநாதன் அவர்கள்.
மிகவும் புகழ்பெற்ற கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, பதஞ்சலி சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களின் ஆரோக்கியா போன்றவையும் இவரது நிறுவனத்தின் சில கொள்முதலாளர்கள். பொறியியல் பட்டம் பெற்றும் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் சேராது மக்கள் ஆரோக்கியம் காக்கும் உடல் நலிவுற்றவர்களின் உடல் நலம் பேணும் ஒரு ஆத்ம சேவையாக இளைஞர்கள் அரிதாக தேர்ந்தெடுக்கும் இப்பணிகத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தமது நிறுவனத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றிட கடுமையாக உழைப்பை எடுத்து வருகிறார். இளம் தொழில் முனைவரான சபரிநாதன் அவர்கள் மென்மேலும் உயர்ந்து சிறக்க ஊக்குவிப்பாகவும் மற்ற இளைஞர்களுக்கு இவர் ஒரு வழிகாட்டியாகவும் அமைய இலக்கு அமைப்பும் பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து அறிவு நிதி வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றன. சார் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் சார், இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க, ரெடி சார், ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு சார், இங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்க சார், விருது வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏற்புரை வழங்க சகோதரரை அழைக்கிறேன். இல்லாமல் ரொம்ப பேர் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க, பல பேருக்கு தெரியாது.
ரொம்ப பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப பேர் கரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறது வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறோம், இன்கப் சப்ளை பண்ணுறோம், டேங்க் பால் சப்ளை பண்ணுறோம், ஆரியவைத்திய கோட்டைக்காலிக்கு சப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லா கம்பெனிக்கும் சப்ளை பண்ணுறோம். ஆனால் அவங்க இருக்கிற ஃபார்முலா அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமோகமாக இருக்கும். நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூரணமும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருளும் அந்த அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு 48 மண்டலம்னா அந்த மருந்து செய்ய 48 மண்டலம் வேணும்னா அந்த மருந்து செய்ய 48 மண்டலம் ஆகுது. அந்த ஃபார்முலா வந்து அவ்வளோ பக்காவாக வச்சுருக்காங்க, அவ்வளோ ஜென்யூனாக பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு இருக்காங்க. சித்தா வந்து எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்காரங்க தான் ரொம்ப பேர் சித்தானா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் ஃபாரினர் அன்றைக்கி ஒருத்தர் வந்து என் கடையில் வந்து வாங்குகிறான். நான் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சப்ளை பண்ணல, ஃபுல்லாக ரா மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறோமோ அந்த ரா மெட்டீரியல்ஸை நான் சப்ளை பண்ணுறேன். அன்றைக்கி ஒரு ஃப்ரான்ஸ்காரன் வந்து கேட்குறான், அவன் வந்து நம்மக்கிட்ட வாங்குற நம்ம கோல்டுக்கு அறத்தை திப்பிலாம் யூஸ் பண்ணுவான், அதை அவன் வாங்கிட்டு போனான். நான் அவன்கிட்ட கேட்குறேன், உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அவன் அதை பற்றி ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியே கொடுக்குறான். எனக்கு கூட அவ்வளோ தெரியாது, இது இல்லைன்னா என்ன இதெல்லாம் அப்படியே ஃபுல் ஹிஸ்ட்ரி கொடுக்குறான். எவ்வளோ வருஷமாக வாங்கியிருக்கேன், நான் 6 நாட்டு மருந்து இது தான் நான் ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கோல்டாக இருக்குது சொன்னால எனக்கு இந்த ஃபார்முலா இருக்குது, இதை யூஸ் பண்ணால் எனக்கு கோல்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கிட்டு போகிறான். அப்போதான் இன்னும் இது பிரமிச்சேன், சித்தானா இப்போ நம்ம செய்கிற வேலை வந்து நம்ம வந்து அவ்வளோ இதுவாக நல்லா இருக்கு. இந்த வேலைக்கு செய்யும் போதே யோசித்தேன் என்னடா அப்படின்ட்டு. ஆனால் அது உள்ளே போக 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 அந்த மன திருப்தி ஒன்று கிடைக்கும். ஒரு சேவை செய்கிற மாதிரி இருக்கும், மெடிசன் ஒரு சேவை செய்கிற மாதிரியே இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இது வந்து என்னென்னா அயல் நாட்டுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறோம். அது அப்புறம் அதே மாதிரி நான் இது சின்ன வயசுல வந்துருக்கேன்னா சும்மா என்னால் வரல. நான் எப்பவுமே போயிட்டு எங்கள் அப்பாவோட சீட்லேயும் உட்காரல, எங்கள் அப்பாவும் என் சீட்டில் உட்கார உள்ள ஃபஸ்ட்டு போயிட்டு என்னென்னு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லேபிள்ஸ் கூட தான் இது பண்ணாரு. ஏன்னா அப்போ தான் எனக்கு கிட்டத்தட்ட என்னோட ஸ்டாக்ஸில் என்னோட குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஆனால் அது எனக்கு இஞ்சி போனால் இப்போ 100 தான் தெரியும். ஏன்னா 100 எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது என்னோடய லேபிள்ஸ். ஏன்னா அப்போ நான் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, நான் அவர் ஒரு தனி பிஸ்னஸ் இருப்பார். லேபிள்ஸ் மூலியமாக வச்சு ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும். ஏன்னா முதலாளியோட லேபிள்ஸ் கொஞ்சம் விஷயம் நல்லா தெரியும், அது எல்லா ஃபீல்டும் எல்லாருக்கும் தெரியும். அதனால லேபிள்ஸ் நல்லா தெரியும், நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுடைய நான் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி நம்மளுக்கு வேலை ஆகும்னு சொல்லிட்டு அது எல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது தெரியணும் கரெக்டாக பண்ணு. எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ நான் இவ்வளோ தூரம் பெண்மையெல்லாம் வந்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா யோசிச்சா தான் நான் உள்ளே போயிருக்க முடியும், இல்லைனா எங்கள் அப்பா சிவிலே அமைச்சிட்டு இருப்பாரு, சரி பையன் வரா சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் அவங்க எனக்கு நல்ல ஊக்க வச்சாங்க. ஸோ இவங்க 3 பேர் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் சொல்லியிருக்கேன், இலக்குக்கு நான் ரொம்ப கடுமைப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி ஒரு இளம் தொழிலாளர்களுக்கு தான் இந்த மாதிரி ஊக்குவிச்சு அவார்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பாரம்பரிய நாட்டு மருந்து இந்தியாவிலே காய்ச்சி கொடுப்பாங்க, அது வந்து அல்சர். அந்த பொருள் எல்லாமே வந்து இந்தோனேஷியாலேருந்து தான் வருது. இந்தோனேஷியாக்காரங்கிட்ட இல்லாத சரக்கே இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, வெள்ளை பூங்கலாம் அவங்ககிட்ட தான் மெயின். இந்தோனேஷியா தான் நம்மளாம் இந்தோனேஷியாக்கான் தமிழ் ஆள் போயிட்டு இந்தோனேஷியா கிட்ட போயிட்டு நான் தமிழ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னா அவன் நம்ம ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பான். அது சில பொருள்லாம் நம்ம ஊரில் வந்து பொருள் இல்லாமல் இல்லை சார். முருகை விதைலாம் நம்ம பொருளில் தான் நம்ம ஊரில் தான் கட்டி வெட்டாரு முருகை விதை தான். ஆனால் சைனா தரம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு வாங்கிட்டு இருக்கான், அவன் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் இங்கே என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த முருகை விதை வந்து அவ்வளோ பேருக்கு தெரியல ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் பேங்காக்காரனும் பெனாக்காரனும் சைனாக்காரனும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 150-200 டன் வாங்கிட்டு இருக்கான். ஸோ சில பொருள்லாம் அங்கேருந்து வரும் சார். வியட்நாம்ல பார்த்தீங்கன்னா பட்டெல்லாம் வியட்நாம்ல இருந்தா ஆகும், ஸ்பைசஸ்லாம் முக்காவசி வியட்நாம் தான் அங்கேருந்தான் ஆகும். ஸ்டாயில் 96 பார்த்தீங்கன்னா அங்கேருந்தான் ஆகும்.
ஸோ அதான் வேற எதுவும் இல்லை. அறுத்த தான் அங்கே இருந்தால் மெயினாக வரும். இங்கே இருக்கு, இங்கே தான் நம்ம சப்ளை பண்ணோம். இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ண மாதிரி இருக்கும். பெனாங்கு மலேசியாக்கெல்லாம் போட்டுனா இங்கேருந்து ரொம்ப பெட்ரிச் போவோம். இப்போ செனா லிப்ஸ் ஒன்று இருக்கும், அதனால சுகர் இருக்கு. அப்புறம் வந்து சலேஷன் ஒன்று இருக்கும், அதனால என்ன சொல்லுவாங்க ஏகனாயின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாம் கடல் எனர்ஜி வச்சுருவாங்க, அதனால சுகருக்கு டயபெட்டிஸ்க்கு வந்து அதெல்லாம் அவ்வளோ இதுவாகும். இங்கேருந்து அவங்க ஜெர்மனுக்கு தூத்துக்குடி தான் மெயின் ஆப்பர். அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து தூத்துக்கு இது சைனாவுக்கு, அப்புறம் வந்து ஜெர்மனுக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஊர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்வி பண்ணுங்க, வேப்பங்குச்சிலாம் யூஎஸில் வந்து டாலர் கணக்கில் விற்கிறாங்க, $20, $20. நம்ம ஊரில் நம்ம பொக்கிஷத்தை வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு யாருக்கும் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. நம்ம உள்ளே இன்டீரியர் போனால் தான் தெரியும். அவன் அதை வந்து நல்லா வந்து பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிறான். வேறு அதனால நம்ம ஊர் ஆளுங்களே யாருமே தெரியல அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. பட் அதை யூஸ் பண்ண யோசிக்கிறான் அவ்வளோதான். ஃபுல் சித்தா பொறுத்த வரைக்கும் லேட் ஆகும், பட் ஃபுல்ஃபில் ஆகிடும். உங்களுக்கு அடுத்தது அந்த அந்த கஸ்டமர் வரவே வராது. அவ்வளோதான். எல்லாமே பக்கத்தில் இருக்கிற எதுவுமே இருக்காது. நீங்கள் சொல்ல மாதிரி கரெக்ட், சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கு. நீங்கள் டாக்டர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அந்த மெடிசன்ஸு, அது தவிர்த்து எதுவுமே வராது. நல்லா இருக்கும் உடம்பு. அதே மாதிரி அதில் எதுவுமே கலக்க போகிறது இல்லை. நீங்கள் கூட எல்லாம் அவங்க அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் கரெக்டாக ஃபார்ம்லெஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அது அப்படிலாம் நல்லா இருக்கும். ஆமாம் அவருக்கு பொருள் எழுதும் போதெல்லாம் தாமராணி அல்லது புகை போடுற பொருள் எழுதுவாங்க. அதனால தெளிவா வந்து சாப்பாடுக்கு யூஸ் செய்யல, வெறும் சாம்பிராணிக்கு செய்யறதுக்கு தான். டெங்கு காய்ச்சல் நிலவேம்பு வந்து அதை யூஸ் பண்றதுக்கு 8 பம்லாம் இருக்கு. 8 பொருள் யூஸ் பண்ணும். பேப்பொருள், வெட்டி வேறு, அப்புறம் விளாமிச்சி வேறு, அப்புறம் அறுத்த, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 8 பங்கம் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து கலந்து குடிச்சாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். வெறும் நிலவரம் குடிச்சாலும் எதுவுமே வராது. ஏன்னா அது அப்போ வந்து சேர்த்து அது சொல்லிட்டு சரி ஸ்டாக் எல்லாம் குடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது எதுவுமே இல்லை. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். எந்த மெடிசன் இருந்தாலும் ஃபார்முலா சும்மா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட்டுக்கூடாது. இப்போ சுகர் கூட எடுத்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் யூஸ் ஆகும். அது கிட்டத்தட்ட ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணால் இவ்வளோ தான் கலக்கணும், இவ்வளோ தான் இருக்குன்னா அப்படியே கூட தான் வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யும். அதான் வேற எதுவுமே ரொம்ப சிம்பிள். பல்லு துடைக்க ஆனால் இங்கே யாரும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்க $20 கிட்டத்தட்ட $1,000. நீங்கள் சந்தித்த ஏதாவது ஒரு சேலஞ்சு, அதை எப்படி நீங்கள் வந்து ஹவ் யூ மேனேஜ் அப்படின்னு அந்த 1.5 மாதம் 40 days ஆகும் சால்டாக பண்ணி ஷிப்பர் ஷிப்பர் வேலை போக முடியாது. போகும்போது இங்க இருந்து கிளியர் கொடுத்துருவோம். ஆனா அங்கேயும் அவங்க கிளியர் பண்ண கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சார் அங்கே வந்து இங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பாம்பிட்டு அங்கேயும் அது வந்து டேலி ஆகுதான் பாத்துக்கிறோம். அவன் பார்ப்பான், ஃபர்ஸ்ட் டே தானே பார்ப்பான். பாத்துட்டீங்கன்னா டெம்பரேச்சர் மாறும், எல்லாமே மாறும். போயிட்டு அங்கே ஒரு சில எதனா ஒரு பழுபடி வந்துடும். அங்க நம்ம கண்ட்ரியோட ஃபாரின் கண்டிஷன் தானா அவன் பேப்பர் தான் வச்சுப்பான். நீ பேசுற நான் பேசுறேன் அப்படின்னு கண்டு பேப்பர் வச்சுப்பான், நீ பேப்பர் வச்சுப்பான், எல்லாமே கிளியர் ஆகுதான் வச்சுப்பான். ஒன்று மிஸ் ஆச்சுனா விடும் அந்த ரெண்டு கண்டிப்பாக தான் அமைச்சிடும். அப்போ நம்ம பேசும்போது கஸ்டமர் கிட்ட பேசும்போது இல்லை கிளைண்ட் கிட்ட பேசமாட்டோம். இன்னொன்றுன்னா நம்ம இதுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல. அப்போ பண்ணும்போது மெட்டீரியல் வந்து காசு வந்து அவன் தான் பண்ணுவான், சப்ளை பண்ணிருப்பான். இந்தோனேஷியாலேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறல, அப்போ அவனுக்கு வந்து நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுவேன். நிகழ்ச்சியை முதல்ல முடிவு பண்ணி அது தொடர்பான பணிகளை முதலே தொடங்கி பெயர் முதல் கொண்டு அழைத்தல் முதல் கொண்டு முதல்ல அனுப்பி அதை வந்து சரியாக நினைவூட்டி கரெக்டாக நிகழ்ச்சி அன்னைக்கு நினைவூட்டி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாட்டை வந்து இவங்க வாசிக்க மட்டும் பார்க்க போகுது. ரொம்ப பாராட்டேன். இது வந்து வந்து நிகழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் சரியாக சிக்கல் இல்லாமல் இப்படி அமைக்க முடியும் அப்படிங்கிறது
வாசி ஒரு சான்றாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி இது வந்து இது தொடர்ந்து பண்ணுறது, அதாவது தமிழர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியாது. அதில் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இலக்கியம், ரொம்ப நான் பாராட்டுறவங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சபரி நான் வந்து விருதுவாங்கியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நான் என்னன்னா, நாங்கள் வளர்த்தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, வேலை பார்க்குற இயல்பு உள்ளவங்க வேலை பார்க்கட்டும், சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை, சொந்தமாக தொழில் பண்ணட்டோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வேலை பார்க்குறவங்களும் வேணும், தொழில் பண்ணுறவங்களும் வேணும். இதில் நம்முடைய வணிகர்களும் தொழிலதிபர்களும் என்ன நினைக்கிறாங்களா, பெரும்பாலானவர் சிலரை விட்டுட்டு தான் செய்யும் தொழில் தான் இருக்கிறதுலே கஷ்டமான தொழில், என்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை எங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் சபைநாதன் அவங்க அப்பா வந்து அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியவர், எந்த அளவுக்கு சபைநாதன் பாராட்டுக்குரியவராக இருக்காரோ அதே விட அவங்க அப்பாவும் பாராட்டுக்குரியவங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் இது வந்து ஒரு இது மாற்றணும் அப்படின்னே ஒரு இது இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்கள் மத்தியில் வந்து வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும், சொந்தமாக தொழில் பண்ணுற மாப்பிள்ளையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதில்ல. இப்போ நிறைய பிள்ளைகள் ஒரு ஒரு ட்ரெண்ட் உடையாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய கடமை இந்த மாதிரி இளைஞர்கள் உதவிக்குலாம் வந்தாலும் முடியும். அப்படியே சிரமம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா, வணிகர்களாக இருப்பவங்களும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க வேலைக்கே போகக்கூடாது. அவங்க பிள்ளைகள் வந்து வணிகர் வீட்டு பிள்ளைகளோ தொழிலதிபர் வீட்டு பிள்ளைகளோ அவங்க தொழில் தான் பண்ணணும். அவங்க ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய திசை நோக்கி போகணுமே தவிர, இவங்க போய் ஒரு வேலையில் சேர்ந்து என்ன வேலையாக இருக்கும், ஒரு ஐடி வேலையாக இருக்கும், எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும், அதை பார்க்கலாம் பார்க்கட்டும். வாய்ப்பு இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, தொழில் சூழ்நிலை இல்லை, அவங்களால முதலீடு போட முடியாது, அதுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்க தாராளமாக வேலை பார்க்கட்டும். ஆனால் வாய்ப்புள்ளவங்க எதுக்கு வேலைக்கு போகணும், வீட்டில் அவங்க அப்பாவோ தாத்தாவோ நிறைய பணம் தான் பதிச்சிருக்காங்க, தொழில் நடத்த முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது இவங்க வந்து சொந்தமாக தான் பண்ணணும். அந்த மாதிரி சபைநாதன் நானும் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இவங்களும் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா பெரிய அளவில் வந்து நல்லா பெருசாக வரணும். அந்த மாதிரி எனக்கு அதனுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து சிலருடைய வளர்ச்சி வந்து வியப்பாக இருக்கும் எனக்கு. இப்போ சாவித்ரி அண்ணன் எடுத்துக்கிட்டா, அவர் இயல்புக்கும் வணிகம், நான் அடிக்க சொல்லுவேன் வணிகம் உங்களுக்கு எப்படியும் வரும். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நாள் நான் வளர்ந்து வழியில் தொடர்ந்த காலத்துலேருந்து எனக்கு ஒரு தெரியும். ரொம்ப நேர்மையான பத்திரிக்கையாளர், ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும் இன்னைக்கு. இப்போ அந்த தான் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லக்கூடிய சமுதாயத்தில் நம்மால் ஓரளவுக்காவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர் சாவித்ரி அண்ணன் வந்து அந்த தொழிலை தொடர்ந்த போய் நான் அதான் நினச்சேன், என்ன சாவித்ரி தான் தொழிலாக சரியாக வருமா அப்படின்னு சொன்னேன். நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு, நிறைய சின்ன சின்ன புத்தகங்கள் வெளியிட்டு அது விற்பனை செய்ய என்கிட்ட எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்லாம் வருவாங்க என்கிட்ட. இவங்களே டெய்லியே சால் சால் கடை கடையே இந்த புத்தகங்களை போட்டு விற்பனை செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த இப்போ இந்த தேவாங்கிறது இந்த புதுசாக அந்த இயற்கை உணவு தொடர்பான ஒரு இது வந்த உடனே எங்கள் தேவாங்கிறது அப்படிங்கிறத தொடங்கி கடுமையான முயற்சி, எல்லா சாலையும் வந்தவங்க அந்த அரங்குகள் அமைப்பாங்க, அதில் தங்களை தங்களுடைய விளம்பரப்படுத்திக்குவாங்க. அதை இன்னொரு விஷயத்த நான் குறிப்பாக சொல்லணும், இவங்க துணைவியாக வந்து மிகப்பெரிய பலங்கள் வெற்றியில் வந்து அவங்க துணைவியாருடைய பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம். அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் வந்து அந்த இயற்கை உணவு இதை பண்ணிட்டுருக்காங்க. அண்மையில் கூட இப்போ ஒரு திருமணத்துக்கு 550 பேருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி காட்டினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம எங்களுடைய என்னன்னாங்க, பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒரு புரிதல் நமக்கு எல்லாருமே வேணும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த நிறைய தமிழ் சார்ந்த பின்னோக்கி பார்த்தோம்னாக்க நிறைய பெசிமிஸ்டிக் நிறைய இருக்குது. அதாவது பணத்தை பற்றிய தவறான புரிதல், பணம் சம்பாதிக்கிறது வந்து ஏதோ பெரிய கெட்ட வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம முன்னோர் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நமக்கு என்னதான் உருண்டு போட்டாலும் ஒட்டதான் விட்டோம், அந்த மாதிரிலாம் நம்ம நம்மளை வந்து இது பண்ணிருக்கேன். ஆனால் வந்து பணம் அப்படிங்கிறது ஒரு 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 இனத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது பணமும் படிப்பும் தான். எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கும், எந்த அளவுக்கு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சிக்கும். அதனால தான் வந்து எனக்கு வந்து தேவி மரகளில் வேலை தேவி மரகள் வந்து ஒரு பொழுதுபோக்கு இதழ், அது வந்து ராமச்சந்திர ஆயத்தன் அப்படின்னு அவங்க ஆயத்தனாவுடைய மூத்த மகனுடைய இது. அவங்ககிட்ட எனக்கு 10 வருஷம் பணியாற்ற கிடைத்த வாய்ப்பு தான் என்னுடைய முயற்சிகள்லாம் மூலம் இருப்பேன். பணம் கூட கிடையாது. ஏன் வந்து இந்தியாவிலே உள்ள மிக சிறந்த பத்திரிகையாளர்கள் அவங்க ஒருத்தரவங்க, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட எனக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பாங்க, நிறைய புத்தகம் வாங்கி படிக்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் படிக்கும்போது வந்து நிறைய வந்து ஆங்கில புத்தகங்கள்லாம் எல்லா துறை சார்ந்ததும் இருக்கும், தொழில் பற்றி இருக்கும், பேரண்டிங் பற்றி இருக்கும், ஆனால் தமிழில் வெறும் பொழுதுபோக்கு இதழும் அரசியல் இதழும் மட்டும் தான் இருக்கும். அப்போ எனக்கு வந்து அந்த நேரங்களில் நான் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடிகளுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கும், மார்வாடியே வெளியேறு அப்படிலாம் வந்து போராட்டங்கள் நடக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் எந்த ஒரு இடத்தையும் வந்து நீங்கள் எங்கேருந்தும் பண்ண, இப்போ நம்ம ஊரில் இருந்து போய் மும்பையில் போய் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ தொழில் பண்ணுறாங்க, கேரளாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எல்லாருமே கலந்துருக்கோம். அப்போ அது வந்து ஒரு ஒரு தீர்வாக முடியாது இல்லையா.
வேலையை தமிழர்கள் வளர்க்கணும் அப்படின்னாக்க அவனுக்கு தேவையான செய்திகள் கொடுக்கணும், அவங்க அதை நோக்கி தூண்டணும். இப்போ நீங்கள் பழைய ஒரு படத்தில் கூட பார்த்துக்கோ, என்எஸ்கே வந்து ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டை அழிக்காமல் நீ வந்து இந்த கோட்டை சின்னதாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் முடிச்சுட்டு போய் இது பண்ண முடியும் அழிக்காம இப்படி பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டுருவாங்க, அப்போ அந்த கூட சின்னதாயிரும். அந்த மாதிரி நாம் பெரிய கோடு போடுற வேலை தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எனக்கு வந்து வளர் தொழில் தொடங்கணும். ஏன்னா அது வரைக்கும் வந்து தமிழில் வந்து அவர்கள் சுய வளர்ச்சிக்கான பத்திரிகை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் படிப்பாங்க, அதுமாதிரி சினிமா படிப்பாங்க. சினிமா பத்திரிகை நிறையா இருந்துச்சு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது பேசும் படம் பொம்மை எப்படிலாம் நிறையா இருந்தது. அதேமாதிரி அரசியல் பத்திரிகை இருக்கும், பொழுதுபோக்கு குமுதமான இந்த மாதிரி பத்திரிகைலாம் இருக்கும். அதில் வந்து ஒரு பத்திரிகை வந்து அந்த நேரத்தில் இளைஞர்களை வழி நடத்து கல்கண்டு, தமிழ்வாணன் நடத்தின கல்கண்டு பத்திரிகை அந்த காலத்து இளைஞர்களை சிறப்பாக வழி நடத்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களுக்கு தேவை செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா அந்த பிசினஸ் இந்தியா பிசினஸ் இந்த மாதிரி பத்திரிகைலாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த நேரத்தில் லேண்ட்மார்க் அப்படிங்கிற புத்தக கடையும் ஹேமுங்கிறவங்க தொடங்கியிருந்தாங்க. முதல் முதல் ஒரு பெரிய முயற்சி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யாரோ லேண்ட்மார்க் இப்போ மூடிட்டாங்க, அதை டாட்டா வாங்கி மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே அங்கே அவ்வளோ இதழ்கள் வரும், அவ்வளோ புத்தகங்கள் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி தான் நான் ஒரு வளர்ச்சி தொழில் தொடங்குவோமே. எனக்கு வந்து அந்த பத்திரிகை துறை சார்ந்த அனுபவங்கள் நிறைய ஆயிடுச்சு. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு எடிட்டோரியல்னா எடிட்டோரியல் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல, எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஈடுபாட்டோட கற்றுக்குவோம். அதாவது சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று, வேறு வேலையை வந்து நம்ம விருப்பத்துக்காக பார்க்கறது அப்படிங்கிறது வேலை. நான் இளைஞர்கள் சொல்கிறது எந்த வேலை பார்த்தாலும் நம்ம விரும்பி பார்க்கணும். சம்பளம் வாங்குறது அந்த சம்பள தேதி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கவே தர, மற்றபடி அதை நினச்சிட்டு நம்ம வேலை பார்க்க முடியாது. அதை நினச்சி வேலை பார்த்தா வளர்ச்சிருக்காரு. அப்போ எனக்கு வந்து அது அந்த இயல்பு இருந்ததால் நான் வந்து அந்த வளர் தொழில்ங்கிற பத்திரிகை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்படிலாம் தொடங்க போய் தான் சாத்துக்கிறதெல்லாம் எனக்கு வந்து அறிமுகமானாங்க. அந்த மாதிரி அதை வந்து அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, முதல்ல இருந்து தொழில் முனைவு தொடர்பான செய்திகளை போடுறது மட்டும் கிடையாது, தொழிலதிபர்கள் பேட்டியில் எடுத்து போட்டோம். அப்போ நாங்கள் என்ன சொல்வோம், முதல் முதலாக ரியல் ஹீரோவாக அட்டையாக போட்டவங்க நாங்கள் தான். அது வரைக்கும் சினிமா நடிகைகள் தான் எல்லா அட்டையிலும் வந்துகிட்டு இருப்பாங்க, தொழிலதிபர்கள் யாரும் அட்டையில் வந்ததே கிடையாது. நாங்கள் தான் அந்த மாதிரி தொழிலதிபர்கள் அதில் வந்து அட்டையில் போட்டு அவங்கள வந்து பெருமிதப்படுத்துறது. அப்புறம் எங்கள் ரிப்போர்ட்டில் நாங்கள் என்ன சொல்லி அனுப்போம்னா, அடுத்த லெவலுக்கு போகிறது தூண்டுற மாதிரி கேள்வி கேளுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி கிளை வளர்க்க போகிறீங்க, ஏன்னா நமக்கு அவங்களுக்கு இல்லாட்டா கூட நீங்கள் அதை உண்டாக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விடுவோம். அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு. அதே மாதிரி நாங்கள் எடுத்த அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே யாருமே எந்த புதிய முயற்சினாலும் நமக்கு வந்து சொல்லும்போது இந்த மாதிரி முயற்சி தமிழில் எடுக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து தொழில் பத்திரிக்கை வந்து தமிழில் படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அதில் வந்து முதல்லேயே சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, புதிய பத்திரிகைகளுக்கு பத்திரிகைனாலே விளம்பரம் இல்லாமல் நடத்த முடியாது. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் விலையும் ஏறக்குறைய ஒன்றாக தான் இருக்கும். அதை விற்று ஏஜென்ட்ல கொடுத்து வாங்குற கஷ்டம் விளம்பரம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, விளம்பரங்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம், அதனால் விலையை அதிகமாகச்சிடும் அப்படின்னு அப்போ 6 ரூபா வச்சோம். வளர் தொழில் தொடங்கினப்போ தமிழில் அதிக விலை உள்ள பத்திரிகை அதை தான் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜிகளை வெற்றி கிடச்சிது. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு தேவை இருந்துச்சு, வாசகர்கிட்ட இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற தேவை இருந்திருக்கு. நாங்கள் சரியான நேரத்தில் வந்து எட்டர் ஆனதால் அந்த வெற்றி கிடைச்சிது. அதேமாதிரி இப்போ தமிழ் கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரி, கம்ப்யூட்டர் வந்தவொடனே வந்து நமக்கு அது அந்நியமாக இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டருங்கிறது பெரிய விஷயம், நமக்கு உகந்தது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே அதை இப்போ தமிழை சொல்லணும் அப்படியே. அது முதல் இந்தியாவிலே முதல் முயற்சி அதுதான், ஒரு மாநில மொழியில் வந்த தமிழ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அது முயற்சி. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை என்றைக்கு உண்டாக்கிட்டு இருக்கு. அதாவது ஃபார்முலா கம்ப்யூட்டர் படிக்காதவங்களுக்கு தமிழ் கம்ப்யூட்டர் நல்லா வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து சில முயற்சிகள் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வேலை இன்றைக்கி இங்கே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில் வந்து இன்னொரு மகிழ்ச்சியாக நான் பகிர்ந்துக்கணும். பொதுவாக வந்து இப்போ அப்பாக்களுடைய சொத்துக்களுக்கு எல்லோரும் வாரிசாக இருப்பாங்க. அது வந்து உலகத்து முழுக்க அதுதான், அப்பாக்கள் அப்பாக்களுக்கு சொத்துக்கு வாரிசு, இல்லை மற்ற விஷயங்கள் வாரிசாக இருப்பாங்க. அப்பாவுடைய செயல்களுக்கு வாரிசாக இருந்திருக்காங்க இன்றைக்கி இவங்க. வாசிக்கு மட்டும் இல்லை, வாசி பேரம்பத்தியில் இன்றைக்கி அந்த வகையில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இலக்கிய நினைவு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் நினைக்கிறேன். வெற்றியை வந்து பெருசாக கொண்டாடலாம். ஏன்னா வந்து நிறைய வீட்டில் நம்ம பார்க்கலாம், பொது பணிக்கு போனாலோ ஒரு இலக்கிய பணிக்கு போனாலோ அது என்ன இதுன்னு வெற்றிகரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் பிள்ளைகள் அதை அங்கீகரித்து அந்த வேலையை எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாய்ப்பு அளித்த வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஐயா உங்களுக்கு நன்றி. இலக்கிய நிகழ்ச்சி வந்து இப்போ இந்த மீட்டிங் முடியுதுன்னா வந்துட்டு இத்தோட முடிஞ்சு இது கிளம்பி போறது இல்லை. இதுக்கப்புறமும் கண்டினியூஸா எல்லாரும் சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், அவார்டியா இருக்கட்டும்,
அவங்க வந்து திருப்பி திருப்பி இலக்கு இலக்கு குடும்பத்துல வந்து திருப்பி ஒருங்கிணைஞ்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இலக்கு அவார்டி பகல் அண்ணா வந்திருக்காரு. இந்த இலக்கு லோகோ டிசைன் பண்ணது வந்து பகல் அண்ணா தான். அரசியல் கட்டுரைகளும் தினமணி போன்ற நியூஸ் பேப்பர்ல இலக்கிய கட்டுரைகளும் மண்வாசனை உள்ளிட்ட இதழ்கள்ல இயற்கை உணவு வரலாறு உணவு அரசியல் போன்றவற்றையும் எழுதிட்டு வராரு. இவர் எழுதின அரசியல் கட்டுரை நூல்கள் வெளிவந்த நெக்ஸ்ட் மினிட் தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து நெக்ஸ்ட் டேவே சேலா இருக்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பி சேல் ஆகிட்டு இருக்க அந்த சுச்சுவேஷன்ல இது வந்து இது என்னோட தளம் இல்லை, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்து இயற்கை சுற்றுச்சூழல் மக்கள் உடல்நலன் பாரம்பரிய உணவு அப்படின்ற ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு. 2002 இருந்து பாரம்பரிய இயற்கை வழி உணவு குறித்து அவேர்னஸ் ப்ரோக்ராமும் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸும் நடத்திட்டு வராரு. 2005 தேவாமிரதம் என்கிற இயற்கை உணவு நிறுவனத்தை ஆரம்பிச்சு திருமணம் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட் சிறுதானிய உணவு எல்லாமே வந்து வழங்கிட்டு வராரு. அது மட்டும் ஊருக்கல்லோடி உபதேசம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாருக்கும் மட்டும் பண்றது இல்லை, அவங்க வீட்லேயும் வந்து ரெகுலரா வந்து ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயா அவங்கள சிறப்புடையாக அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை மாதந்தோறும் தவறாமல் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ஐயா இல்லை இனியவன் அவர்களை எனக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தெரியும். பேர் கேட்குற மாதிரி ரொம்ப இனிய மனிதர். அவருடைய குடும்பத்தில் அவர் மாதிரியே எல்லாருமே இனியவர்கள். அந்த வகையில் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு முதல் கூட்டம் ராஜமுருகன் பங்கேற்றது நான் வந்தேன் இந்த ஆண்டு தொடக்கத்தில். இடையிலேயும் ஒன்று ரெண்டு கூட்டங்கள் வந்தேன். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அறிவுநிதி விருது வாங்கியுள்ள திரு சபரிநாதன் அவர்களையும் இங்கே தலைமையேற்ற திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். இங்கே மிக சிறப்பான இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ போக்கிட்டு இந்த ஈவினிங் டைம்ல வந்து ஏதோ டைம் பாசிங் காய் நிச்சயமாக வரல. வர்ற ஒவ்வொருத்தரும் முக்கியமான விஷயங்களை உள்வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வேல்யூவான ஒவ்வொருத்தருமே இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு 100 பேருக்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்காங்க. நிச்சயமாக அவரை பற்றி நான் சொல்லணும். தமிழில் வந்து ஒரு தொழிலுக்குன்னு ஒரு பத்திரிகையை வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் துணிச்சல ஆரம்பித்தார். அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விஜயன பத்திரிகைகள்லையும் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயமே இருக்காது. எல்லாமே மக்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறவங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் தேவையில்லை, பொழுதுபோக்கு இருந்தால் போதும், பரபரப்பு இருந்தால் போதும் அப்படின்ட்டு பத்திரிகை நிறுவனங்கள் நம்பினாங்க, அறிவுஜீவிகள் நம்பினாங்க. ஒரு எளிய மனிதர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இவர் பத்திரிகை 6 ரூபா வச்ச நேரத்தில் ஆனது அப்படின்னா 2.5 ரூபா தான். ஆமா ஜூனியர் உடனே 1.5 ரூபா. அது சொல்லக்கூடிய செய்தி ரெண்டு பக்கமா கூட இருக்கட்டுமே. ஒரு நியூஸ் ஏன் 1.5 திருக்குறள் தானே, வாழ்க்கையை மாட்டி புரட்டி போடுதா இல்லையா? சொல்லக்கூடிய செய்தி வலுவாக இருந்தால்
பயனுள்ள முறையில் இருந்தால் பணமா ஒரு பொருட்டு வாழ்க்கையே புரட்டி போடுற விஷயமா இருக்கு. தேடி தேடி நல்ல செய்திகள் சொல்லும் போது சிறந்த தொழிலதிபர்களை பாருங்க, நீங்களும் தொழில் தொடங்குங்க, நீங்களும் முன்னேறலாம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் உருவாக்கிட்டு, ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் எந்த சிற்றூர்களுக்கு போனாலும் வளர்த்தொழில் பாதிப்பு இல்லாத தொழிலை பார்க்கவே முடியாது. பெட்டிகளை வச்சிருப்பான், மளிகைகளை கூட வச்சிருப்பான், இல்லை எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருப்பான், இல்லை ஏதோ ஒரு பட்டரை வச்சிருப்பான், என்னைக்காவது ஒன்று நான் வளர்த்தொழில் வாசனாக இருந்திருப்பான். நிறைய நீங்க அப்படி பார்க்கலாம், நிறைய பேர் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காரு. தமிழ் சூழலில் அவர் அவர் வந்துட்ட பிற்பாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட பத்திரிகைகள் தொழில் பத்திரிகை வருது. அது பாதிக்கு மேற்பட்ட பத்திரிகை இவர்கிட்ட பணியாற்றி வெளியில போனாங்க. அவர் உருவாக்கி இருக்காரு, வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரா மாறி இருக்கு அவருடைய இடம். தொழில் பத்திரிகை மட்டும் இல்லை, இன்னைக்கு சன் டிவியில இருந்து புதிய தலைமுறையில இருந்து பல மீடியாக்கள்லையும் தினப்பத்திரிகைகள்லையும் வேலை பார்க்கறவங்க வளர்த்தொழில பயிற்சி எடுப்பாங்க. தொழிற்பத்திரிகையில பயிற்சி எடுத்துட்டு அரசியல் பத்திரிகையிலயும் வெகுஜன பத்திரிகையிலயும் அவங்க போய் வேலை பார்க்கறாங்கன்னா எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு பாருங்க. சகல பரிமாணத்தோடையும் அவர் வந்து விஷயங்களை அணுகிறார். அதுதான் இந்த வரைக்கும் அந்த பத்திரிகை ரொம்ப சிறப்பா நிலைச்சு வந்துட்டு இருக்கு. என்ன பத்தி சொல்லணும்னா, தேவாமிர்தம் அப்படின்ற பேர்ல ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் எடுத்தார், கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கேன், மன்னிச்சிருக்கேன், சளி வேற ஏசி வேற, ஒரு வாரமா நிறைய விஷயங்கள் மலையில நான் செய்து கொண்டது. அடிப்படையில் நான் வந்து அங்க ஜெயகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி தொழில் பற்றிய நாலேஜே கிடையாது, வியாபாரம் பற்றிய நாலேஜே கிடையாது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் நான் ஏன் வந்து இன்னைக்கு வந்து இதை பேசணும்னு வந்திருக்கேன்னா, என்னுடைய அனுபவங்களை நான் வந்து ஷேர் பண்ணுவதன் மூலமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் சொல்ல வர விஷயத்தை கிளாரிட்டியாக சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு உயிரினமுமே மற்ற உயிரினங்களுக்கு இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வாழ்ந்துதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. புது பூச்சியா இருக்கு, பறவைகளா இருக்கு, பறவைகள் பழங்களை சாப்பிட்டு எங்க எங்கெல்லாம் கொட்டை போட்டுட்டு போவதோ அங்கெல்லாம் வந்து தோப்பா உருவாகுது. பறவைகள் இல்லாட்டி காடு ஏறு, தோட்டங்கள் ஏறு, புழுப்பூச்சிகள் இல்லாட்டி விவசாயம் ஏறு, நம்ம சாப்பிட்ற பயிர்கள் ஏறு. புழுப்பூச்சி இல்லாம மனித சமூகமே இல்லை, மனிதன் இல்லாம இயற்கை இருக்கும், பறவைகள் இருக்கும், புழுப்பூச்சிகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், ஆனா அவங்க இல்லாம நம்ம இல்லை, நம்ம அவங்கள சார்ந்து வாழ்வோம். நம்ம ஏதோ பெரிய, நம்ம தான் இறைவன் படைப்புல பெரிய படைப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. இறைவன் படைப்புல ஒவ்வொன்றுமே பயனுள்ள படைப்பு, ஆனால் ஆறறிவு கொடுத்த மனிதன் தனக்கு மட்டுமே பயனுற வாழ்ந்து விடக்கூடாது. கூடுதலாக இன்னும் அதிகமாக நான் வாழக்கூடிய சமூகத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கூடுதலாக எப்படி பயனுள்ள முறையில வாழணும் அப்படின்ற தாட்சி வரும். அந்த தாட்சி எனக்கு இளம் வயதிலேயே இருந்தது. அதனால நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்தே எழுதணும், பத்திரிகை துறையில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணத்திலேயே வந்தேன். அதன்படியே கிட்டத்தட்ட ஒரு இன்ன வரைக்கும் பார்த்தா ஏறத்தாழ ஒரு 30 பத்திரிகை துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் ஒரு புகைப்பட பத்திரிகை புகைப்படக்காரராக நான் இருந்தேன், ஃப்ரீலான்ஸ் போட்டோ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஏறத்தாழ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 60-70 பத்திரிகைகளுக்கு அன்னைக்கு வந்து கொண்டிருந்தா ஆங்கில பத்திரிகைகள், இந்தியா டுடே, இன்வெஸ்டர் வீக்லி, வீக் சண்டே, அது மாதிரி மலையாளத்துக்கு வந்துகிட்டு இருக்க மாத்ருபூமி, இங்கே தெலுங்குலேருந்து வந்துகிட்டு இருக்க ஆந்திரபிரபா, இது மாதிரி நிறையா, ஈனாடு, கல்கத்தாலேருந்து வந்துகிட்டு இருக்க, அப்படி சகல பத்திரிகைகளுக்கும்
சென்னையில் இந்தியா இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய செய்திகளை புகைப்படங்களாக எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப அபரிதமான ஒரு வருமானம் அந்த. அதுக்கு முன்னாடியும் சரி, நான் அதுக்கு நான் வந்துட்டு பிற்பாடு சரி, அவ்வளவு பத்திரிகைகளுக்கு புகைப்படங்கள் சப்ளை பண்ணவங்க இல்லைன்னா தனி மனிதன் நான் பார்க்கும்போது நிறுவனமாக யாராவது இருப்பாங்க, தனி மனிதனாக நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே எனக்கு எழுதணுன்ற ஆர்வம் ரொம்ப தீவிரமாக இருந்தது, அதனால் எழுத்துத்துறைக்கு வந்தேன். நான் எழுத்துத்துறைக்கு வரும்போது எந்த காலகட்டத்திலையுமே சரி, நான் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போய் வேலை பார்க்கக்கூடாது, சுயமாக இருக்க வேண்டும், சுயமான சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய அரசியல், அந்த நிறுவனத்தினுடைய அரசியல் பார்வை இதுக்கு நம்ம கட்டுப்படணும் இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம வந்து பொதுநலனுக்கு அங்கே பலி கொடுக்கணும், நம்ம ஆங்கிர சம்பளத்துக்காக பலி கொடுக்கணும் இல்லையா. அந்த பிரச்சனைக்காக நான் எந்த பத்திரிகையிலையும் சேராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 20-25 பத்திரிகையில் தமிழில் வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பிரபல பத்திரிகைகள்லையும் தொடர்ந்து எழுதியிருக்கேன். துக்ளக்கில் மட்டும் ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து நான் எழுதுறேன். மாற்று கருத்து தான் நான் எழுதுறேன், இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாற்று கருத்தும் இந்த பத்திரிகையில் வரட்டுமே அப்படின்ட்டு இடம் கொடுத்தாங்க. அப்படியாக தொடர்ந்து எழுதுறேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் வாழ்க்கையில் அடுத்து நம்ம சம்பாத்தியத்துக்கு என்ன ஆகும், அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன ஆகும், இந்த செவிப்பு இல்லையே, இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்காங்களே, நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. ஏன்னா சமூகம்ன்றது வந்து எல்லாரையும் வாழ வச்சுட்டு இருக்கு. சமூகத்தை நம்புங்க, சக மனிதர்களை நம்புங்க, அன்பை பகிர்ந்துக்கோங்க. என்னைக்குமே நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மற்றவர்களுக்காக வாழ தயாரா இருக்கும் போது நீங்க எப்படி நீங்க வந்து வறுமையில் வாடுவீங்க, நீங்க எப்படி வந்து அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க எப்படி துன்பப்படுவீங்க, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கான்செப்டை நம்ம மனசுல வச்சுட்டு இயங்கணும் அப்படின்ற தன்மையில என்னுடைய எழுத்துத்துறையிலையும் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக தந்தி தொலைக்காட்சியில ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழல், 2 வருஷம் ரிசர்ச் அங்க நிலை செலுத்தா இருந்தேன், நிறைய நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ள நம்ம வேலை பார்க்கும்போது அந்த அரசியலுக்கெல்லாம் நம்ம உடன்பட வேண்டியிருக்கு இல்லையா. அது உடன்பட மனசுல சம்மதம் இல்லை. நிறைய உண்மைகளை மறைக்கணும், நிறைய உண்மைகளை மறைக்கணும், உண்மை இல்லாத விஷயங்களும் உண்மை போல சொல்லணும், பேசணும், அப்படி ஒரு பாவனை காட்டணும். இதெல்லாம் வந்து பத்திரிகை துறையில ஒரு நிர்பந்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நிறுவனத்துக்குள்ள போனீங்கன்னா இருக்கு, அதுல இருந்து நீங்க வந்து தப்ப முடியாது. அப்படி போது நம்ம வந்து அது ரொம்ப ரொம்ப காலம் அது தாக்கிட்டு இருந்தது இல்லையா. அதனால நம்ம வந்து வெளியில வந்துட்டோம். வந்துட்டு பிற்பாடு என்னாச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தொடர்ந்து நம்மாழ்வார் மாதிரியானவர்களை பேச்சு எடுக்கிறது, இயற்கை விவசாயம் குறித்து, இயற்கை உணவு குறித்து, இன்னைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா, அரசியல் சமூக கலாச்சார பிரச்சனையோட மிகப்பெரிய பிரச்சனையா இருந்து உணவு தான். உணவு வந்து ரொம்ப கட்டம்ட் ஆயிருக்கு, ரொம்ப ரொம்ப கட்டம்ட் ஆயிருக்கு. சாப்பிடக்கூடிய உணவு கிட்டத்தட்ட நஞ்சு. நீங்க நம்புனா நம்புங்க, உண்மை சத்தியம், நாம சாப்பிடக்கூடிய தினசரி நாம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நஞ்சாக மாறி விட்டிருக்கிறது. இதை குறித்த அக்கறையோ புரிதலோ இல்லாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அதிர்ச்சியான விஷயத்தை வந்து உணரும் போது, எனக்கு இப்ப 52 வயசாகுது, 40 வயசுக்கு மேல ஆக ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையா வர ஆரம்பிக்குது. இப்ப யோசிக்கிறேன், நான் என்ன சாப்பிடுறோம், என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வருது, என்ன எந்த மாத்திரை மருந்துகளாலும் உங்களுக்கு வரக்கூடிய நோய் தீர்க்கவே முடியாது, முடியவே முடியாது. உங்களுடைய வாழ்வியல் போக்குகளை நீ என்ன சாப்பிடுறீங்க, எப்படி வாழ்றீங்க, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதுலதான் உங்க ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது. எந்த உலகத்தின் தலை சிறந்த டாக்டர் மருந்து மாத்திரைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு நோய் தீராது. நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க, அதுதான் உங்க ரத்தமா இருக்கு, அதுதான் உங்க சதையாகுது, அதுதான் உங்க எலும்பாகு. அதன் மூலமாகத்தான் நீங்க சிந்திக்கிறீங்க, செயல்கள், பழக்க வழக்கங்கள். நீங்க யாருன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மேல நீங்க உங்களுக்கு கவனம் இருக்கா,
சரியான உணவு சாப்பிடணும்னு கவனம் இருக்கா? தெரியாது. அப்படி இருந்தா தமிழ்நாட்டுல மைதா இந்த சக்கப்போடு போடுமா, பரோட்டா கடை இந்த சக்கப்போடு போடுமா, இத்தனை பேக்கரி கடைகள் இருக்குமா, ரீஃபைண்ட் ஆயில் இவ்வளவு விற்குமா? இந்தியாவில் விற்கக்கூடிய சமையல் எண்ணெய்களில் 3-2 மடங்கு பங்கு எண்ணெய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில். அந்த ரீஃபைண்ட் ஆயில்ன்றது என்ன? பெட்ரோல்லிருந்து இருக்கக்கூடிய பாரப்பையிலிருந்து இருக்கக்கூடிய கழிவு. சாப்பிடலாமா? அதை முட்டாள்தனமா எல்லா வீட்லையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு வந்து கொழுப்பொருளாக வராது, நான் வந்து சேஃப்டியாக இருக்கேன். அதுதான் பிரச்சனையே. அதை சாப்பிட்டு பெருமையாக வேற பேசுறாங்க. எந்த டாக்டர்களும் நீங்க இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே கிடையாது. இன்னென்ன சாப்பிடுங்க, இன்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நாலேஜ் கூட டாக்டர்களுக்கு கிடையாது. எம்பிபிஎஸ் டாக்டர் யாருக்கும் கிடையாது. அதான் நம்ம நம்மளுடைய இயல்புல, நம்ம பாரம்பரியத்துல, நம்ம மரபுல வந்து ரொம்ப இருந்திருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த பருவநிலையில எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன நோய் வந்தா எதை தவிர்க்கணும், எதை சாப்பிடணும், இதுலயே இருக்கு. முடிஞ்சிருச்சு விஷயம். அப்ப நீங்க வந்து எல்லாமே வந்து தவறான உணவா இருக்கு. வெள்ளச்சினி சாப்பிடணும். வெள்ளச்சினின்றது என்ன? ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் போடுறாங்க, ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ். வாஷிங் சோடா, காசிங் சோடா, அஸ்பரிக் ஆசிட், சல்பர் டை ஆக்சைடு எல்லாத்தையும் அதுல போடுறாங்க. போட்டு விலங்குகளுடைய எலும்புகளை சேர்க்கிறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு உங்களுக்கு வந்து கண்ணை பறிக்கிறாப்புல கொடுக்குறாங்க. அதை வாங்கி தினசரி 1 ஸ்பூன் வெள்ளச்சக்கரை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்க கால்சியத்தை உங்களுக்கு வழியா வெளியே தெரியும். எவ்ரிடே நீங்க சாப்பிடக்கூடிய 1 ஸ்பூன் கால்சியம் இது வெள்ளச்சக்கரை விஷம் உங்க உடம்புல இருக்க எலும்புடைய பலத்தை வந்து வெளியே குறைச்சிக்கிட்டே இருக்கும். சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிடுறேன். மாற்று என்ன இல்லையா? இருக்கே பழவில்லை இல்லையா? எலும்புக்கு பழம் கொடுக்கக்கூடியது, உடம்பு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. தமிழ்நாட்டினுடைய சின்ன நோய் பணமாக இருந்தானே, அதுக்கு நல்லா சாப்பிடாம போனதுனால தான் நீங்க கழிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து 1 கிலோ பழவில்லை வந்து 350 ரூபா விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க? அது நீ ஆதரிக்க தயாரா இல்லாமல் போனதுனால அது வந்து பணம் இல்லாமலும் அது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போய் எவ்வளவு இருந்த இந்த பாருங்க, அவர் பனைவாரி தலைவராக இருந்தது அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அத்தனை லட்சக்கணக்கான பணம் இருந்தது. அற்புதமான அற்புதமான கற்பக தரு, ஒவ்வொன்றுமே கற்பக தரு, அதில் கிடைக்கிற அத்தனையுமே காப்பாற்றணுமா? இன்னொரு காரணம், அதை வந்து அழிச்சதுக்கு இன்னொரு அரசியல் காரணம், தமிழ்நாட்டில் டாஸ்மாக வளர்த்தெடுக்கணுன்றதுக்காக அதுல இருந்து கல் எடுத்துருவாங்கன்ற பயத்திலேயே பணம் மரத்தை அழிச்சாங்க. அதுல இருந்து கல் எடுத்துருவாங்க. கல் ரொம்ப நல்லது. எடுத்த கல்ல 4 மணி நேரத்துக்குள்ள குடிச்சுன்னா தேவாமிர்தம், உடம்புக்கு பழு கொடுக்கும். அது குடிக்க வச்சா அந்த எதிர்த்து குடிச்சாதான் உங்களுக்கு வந்து அது போதை தரும். ஆனாலும் உடம்பு கெடுதல் கிடையாது. டாஸ்மாக்ல குடிக்கிற மது என்ன? ஆசிட். ஆசிட் எவன 5 வருஷத்துக்கு மேல வாழ்றதே இல்லை. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுவை தொடர்ந்து குடிக்கக்கூடிய எந்த ஆண்மகனும் 5 வருடத்துக்கு மேல் உயிர் வாழ்வதே இல்லை. கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளவு கீழே குறைஞ்சு போயிருக்கு. கிராமங்கள்ல சிற்றூர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதவையுடைய எண்ணிக்கை கண்ணா பண்ணாலும் இருக்கு. தவறான உணவு கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தவறு. நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு, அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாம எல்லா உழைக்கிற தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க? சாயங்காலம் போய் பரோட்டா சாப்பிட்றாங்க, நைட் ஆனால் போய் பரோட்டா சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் சரியாக மழை தெளிக்க முடியாது. யாரெல்லாம் பலவும் பரோட்டா வந்து தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனுக்கு ஆளாவாங்க. நாச்சத்தே கிடையாது, ஒரு கழிவு. அதை வந்து பல வெளிநாடுகளில் தடை பண்ணியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட ஒரு கழிவு. இது வந்து உங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு அது ஒரு மூல காரணமாக மாறிடும். சாப்பிட்டீங்க, ஹார்ட் பிரச்சனை வரும், ரத்த அழுத்தம் வரும், நீரிழிவு பிரச்சனை வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு திருமண விருந்து எடுத்தாலும் மைதாவில் செஞ்ச ஒரு ஸ்வீட் இல்லாமல் இருக்காது, பார்க்கவே முடியாது.
ஒரு பாதுஷாவா இருக்கலாம், ஒரு குலோப் ஜானா இருக்கலாம், இருக்காங்க. கல்யாணம்னா அதான் வைக்கிறாங்க. ஒவ்வொரு திருமண விருந்தும் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது ஒரு எதிர்கழிப்பு, ஒரு கஷ்டம், பிரச்சனை பாக்குறாங்க. விதவிதமா வைக்கிறாங்க. எல்லாம் திருமணத்துல வந்து ஏகப்பட்ட சிரிப்பு, ஏகப்பட்ட விஷயங்களை வைக்கிறாங்க. அள்ளி எடுத்து சாப்பிட்டு விடுறாங்க. முடிச்சுட்டு பிற்பாடு ஐஸ்கிரீம் வேற, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டது எதுவும் சிரிக்காது. எவ்வளவு முட்டாள்தனம். ஒவ்வொரு திருமணத்திலும் ஐஸ்கிரீம் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. இப்படியாக திருமணங்கள், விசேஷங்கள், நிகழ்வுகள், வீட்டிலுடைய பழக்க பழக்கங்கள் எல்லாமே வந்து தவறான அணுகுமுறையில் இருக்கு. அப்போ வந்து உணவை பற்றிய ஒரு புரிதல் தெளிவு வேணும். உணவை பற்றிய புரிதல் தெளிவு வேணும்னா விவசாயம் பற்றிய ஒரு புரிதல் தெளிவு வேணும். நிறைய ஆர்கானிக் 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 பெரிய ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இன்னைக்கு இயற்கை உணவு. சென்னையில் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை உணவு குறித்து நான் கருத்தரங்குகள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது இயற்கையுமே வேளாண்மை விவசாயிகளை கூப்பிட்டு நீங்கள் அரிசி கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க, நீங்களே வித்துட்டு லாபம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். எங்களை ஏன் அடிக்கடி கூப்பிடுறீங்க, நாங்கள் உங்கள் இடத்துல கொடுத்துட்டு போயிடும், நீங்களே வித்து கொடுங்களேன் அப்படின்னாங்க. நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 500-600 மேற்பட்ட ஆர்கானிக் ஷாப் வந்துருச்சு. அப்போ வந்துருச்சு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவான அம்சமா பார்க்கலாம். இது வந்து இதை சாப்பிடணுன்ற ஆர்வம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆர்கானிக் ஷாப்பை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண ஆர்கானிக் ஷாப் எல்லாமே ரன் ஆகிறது இல்லை, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு மூடப்படுது. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கணும். மக்களுக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வந்துருச்சு, அவன் கொடுக்குறது உண்மையிலே ஆர்கானிக்கா இருக்குன்னு தெரியல சார், சந்தேகமா இருக்கு சார். இப்படி ஒரு சந்தேகத்தை அவன் மனதில் உருவாக்குவது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து. அப்ப கமிட்மெண்டா இருக்கும் தொழில்னா, நான் இந்த விவசாயிகிட்ட இருந்து இந்த ஊர்ல இருந்து வாங்குறேங்க, அவருடைய தொலைபேசி நம்பர் அட்ரஸ் இருக்குங்க, நீங்களே நேரடியா கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயங்க, ரொம்ப பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஆர்கானிக் ஷாப் திறந்த ஷாப் எல்லாமே இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க, வேதனையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இருக்குன்றதுனால ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க கொடுக்குற பொருள் வந்து சாப்பிட்டா அவன் ரியலைஸ் பண்ணும்போது உணர்ந்துருவாங்க, வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நான் முடிவெடுத்துல நீங்க என்ன பண்ண முடியும். அப்ப நீங்க கொடுத்த பொருள் மூலமாக அவன் உடல்நலன் அடைந்தான் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் மீண்டும் உங்களை வந்து வர வைக்கும். அதுல கமிட்மெண்டா இருக்குமான்னு பார்க்கணும், அதுக்காக நம்ம உழைக்கிறோமான்னு பார்க்கணும், என்னென்ன பொருள்களை கொடுக்கணும், வர்றவங்களுக்கு எப்படி பேசணும், என்னென்ன உணவுகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியணும். எந்த உங்களுக்கு வந்து இயற்கை உணவை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாம நிறைய பேர் உள்ள வந்து நிறைய பேர் வெளியில போறாங்க. முதல்ல நமக்கு நாலேஜ் வேணும், இந்த நாலேஜை வந்து தேடி பெற வேண்டும். நான் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தமிழ்நாடு பூரா சுத்தினேன், நிறைய விவசாயிகளை சந்திச்சேன், நிறைய கருத்தரங்குகள் அட்டன் பண்ணேன், நிறைய புத்தகங்களை வாங்கி தொடர்ந்து படித்தேன். இப்படியே தான் வந்து என்னை உருவாக்கி. அப்ப முதல்ல வந்து இயற்கை உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை உணவுனா சிம்பிளா அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லணும்னா, ஹைபிரிட் விதை இல்லாமல் ஒட்டுரக அரிசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை கலந்து அதை கலந்து இப்படி பண்ணி இப்படி விஞ்ஞானத்தில் தயாரிச்சாங்க, 5-8, 5-20 இப்படிலாம் வந்து விட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரியான அரிசி இல்லாமல் பாரம்பரியமாக விதைக்கு விதை விதன் தாத்தா முப்பாட்டன் முப்பாட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வச்சு வருது பார்த்தீங்களா, அந்த விதையில பயிரிட்ட அரிசி ஆரோக்கியமான அரிசி, எந்த நோயும் உங்களுக்கு இருக்காது, அதுதான் இந்த மண்ணுக்கேத்த அரிசி, சரிங்களா? அந்த அரிசின்றது வந்து ஏறத்தாழ ஒரு காலகட்டத்தில் 5000 விதமான அரிசி இருந்துட்டு, இந்த 5000 விதமான அரிசி எப்படி இருந்தது, அன்னைக்கு வந்து லேப் போட்டு ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசா கொண்டு வந்தாங்களா, 5000-8, 5000-20 இப்ப கொண்டு வந்த மாதிரி இல்ல, அந்தந்த மண்ணு அந்த மண்ணுக்கு ஏற்ற தன்மை, அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், இந்த இயற்கை தன்மைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பேர் வச்சிருக்காங்க. யானமுக்கன், கம்பன் சம்பா, பாத்திர சம்பா, குள்ளக்கார், பெருக்கார், இப்படி ஏகப்பட்ட பேர் அரிசிக்கு.
ஒவ்வொரு அரிசியும் அவ்வளவு மெடிசினல் வேல்யூங்க, ஒவ்வொரு அரிசியும் அவ்வளவு மெடிசினல் வேல்யூ. நான் வந்து செங்கல்பட்டுல வந்து ஒரு மருத்துவமனையில வந்து நீரிழிவு சர்க்கரை நோய்க்கான ஒரு நாள் கொண்டாடப்பட்ட போது இயற்கை உணவு கொண்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு விவசாயி வந்தார், அவர் பேசும்போது சொன்னாரு, காட்டியானம் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு? தெரியாது, சொல்லுங்கயா. காட்டியான அரிசி அற்புதமான மெடிசினல் அரிசிங்க அப்படின்னா. என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப மூட்டோலி இருந்ததுங்க. நாலஞ்சு வருஷம் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டேன், பாம்பே போனேன், இங்க போனேன், இங்க போனேன், ஆப்ரேஷன் பண்ணேன், எதுவுமே கியூர் ஆகல. எதேச்சியா பெங்களூர்ல போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவர் சொன்னாரு, உங்க ஊர்ல தான் காட்டியான அரிசி இருக்கு, அதை வாங்கி நீங்க வந்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன், காட்டியான அரிசி வாங்குங்க, காட்டியான அரிசி வாங்கி அதை வந்து ரெண்டு நாலு மணி நேரம் ஊற போட்டு மண்பானையில் வச்சு ஒன்றுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றி நைட்டு வந்து அதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி கீழே இறக்கி அதில் வந்து கருகப்பிள்ளை போட்டுட்டு பாதி திறந்து பாதி திறக்காமல் வச்சு, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு கிளாஸ் குடிங்க, ஒரு வாரம் குடிங்க, எப்பேற்பட்ட மூட்டு வழியும் போயிடும். இது என்ன அப்படி சொல்றீங்க, அது எப்படி அப்படின்னா, செஞ்சு பாருப்பா, இவ்வளவு கஷ்டப்படுற இல்ல, முயற்சி பண்ணி பாரு, ஒரு வாரத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அரிசி தானே சாப்பிடுற, எந்த பிரச்சனையும் வராது உனக்கு, முயற்சி பண்ணுவோம்ட்டு. அது எங்க கிடைக்கும்ட்டு அவரு ரவுண்ட் அடிச்சு தேடி ஒரு விவசாய கண்டுபிடிச்சு வாங்கிட்டாரு. ஒரு வாரத்துலத்தையும் அவர் மூட்டு வழி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எப்பேற்பட்ட ஆனந்தம் அந்த ஆளுக்கு, ஆயிரக்கணக்கான நோட்டீஸ் அடிச்சு ரோட்ல போற வர்றவங்க, ஏன் இப்படி ஒரு அரிசி இருக்கேன், வாங்கி சாப்பிடுவா, வாங்கி சாப்பிடுன்னா பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கேன் வாழ்க்கையில, இதுதான் எனக்கு வேலையே அப்படின்னா. ஒரு அரிசி நான் சொன்னது, இது மாதிரி ஏராளமான அரிசிகள், அந்த அரிசிகள்ல இன்னைக்கு ஒரு 160-170 விதமான அரிசிகள் வந்து மீட்டெடுத்துட்டாங்க. கருங்குருவைன்னு ஒரு அரிசி, அந்த அரிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பலகீனமான ஒரு மனிதனை கூட பலசாலியா மாற்றணும், நோயில வீழ்ந்து படித்தவனை வந்து இளவச்சு. முத்துராமலிங்கத்தேவர் வந்து உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது மருத்துவர் எல்லாம் வந்து கைவிட்ட போது கருங்குருவையில அரிசி வச்சு கொடுத்துதான் அவன் வந்து தேக்கினாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியன் வயாகரான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து உயிரணுக்கள் வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா இது மாதிரி வந்து நீங்க ஒவ்வொன்றுக்கு இருக்கு. மாப்பிளை சம்பான்னு ஒரு அரிசி, ஏன் மாப்பிளை சம்பான்னு பேர் வச்சாங்க, அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆண் மகன் வந்து கல்யாணத்துக்கு தகுதி ஆயிட்டானா அப்படின்றது, ஏன் ஊர்ல வந்து ஒரு பெரிய அந்த கல் எடுத்து தூக்கி பாருப்பா அப்படிங்குவாங்க, முதல் மரியாதை அதை பார்த்துருக்கீங்களா, அதை அப்படியே தூக்கிப்பா, வை 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 போ மாப்பிளை சம்பா ஒரு மாசம் சாப்பிடு, அப்பதான் நீ தேருவேன் அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. மாப்பிளை சம்பா அரிசியை சாப்பிட்டா ஒரு மாசம் அந்த கல்ல தூக்கியா அப்படின்னு அவர் தும்மு நினைப்பான். அதாவது கல்யாணத்துக்கு தகுதியாகக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை வந்து பலப்படுத்தக்கூடிய அரிசின்றதுனால அது மாப்பிளை சமைச்சு போடுங்க அப்படின்னா மாப்பிளை சம்மானே பேர் வந்துருச்சு. ஏன்னா இது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூங்கார ஒரு அரிசி, அந்த அரிசியை வந்து கர்ப்பம் தரித்த பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா நல்ல விதமான குழந்தை வந்து நம்ம அருமையா வந்து, குழந்தை பிறந்துட்ட பிற்பாடு கிச்சடி சம்பா, நெலச்சம்பா, புளிவடிச்சா, தென அரிசி இதெல்லாம் வந்து சமைச்சு போடுவாங்க நல்லா பால் சுரக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மரபில் இருந்தது, அப்பெல்லாம் மாத்திரை மருந்து என்ன இருந்தது, இதெல்லாம் அனுபவ ரீதியாக உணர்ந்து உணர்ந்து பன்னெடுங்காலமாக வழக்கத்துல இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது நம்ம அரிசின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா கூட வளரக்கூடிய அரிசியெல்லாம் இருக்கு, படுமுழுங்கி அரிசின்னு சொல்லுவாங்க, வறட்சியில விளையக்கூடிய அரிசியும் இருக்கு, வேறு சூழலுக்கு ஏற்ற மாதிரி விளையக்கூடிய அரிசிகள் இருக்கு. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கு, இயற்கையினுடைய ஆற்றல். அதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, ஒட்டுரக அரிசி கொண்டு வந்தாங்க, இதை விதைச்சா பூச்சி தாக்காது அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் பூச்சி அதிகமா தாக்குச்சு. ஓ இது அப்படா பூச்சி மருந்து வாங்கன்னு சொல்லி பூச்சி மருந்து கொடுத்தாங்க, பூச்சி மருந்து போட்டோன்னா களையெல்லாம் அதிகமா இருக்கும், அப்ப களைக்கொல்லி போடுங்கன்னாங்க, களைக்கொல்லி போட்டா அது ஒரு விஷம், இப்படி விஷத்து மேல விஷம், ரசாயன உரம், அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி விஷம், அதுக்கப்புறம் களைக்கொல்லி விஷம், அப்படி இப்படி ஒன்னொன்னு ஒன்னொன்னு. நம்ம மரபுல வந்து
பூச்சியை கொள்றதே கிடையாது, பூச்சி வெரைட்டி தான். ஆமா வேப்ப இது இருக்கு, நிறைய இருக்கு இது மாதிரியான அம்சங்கள்லாம் வந்து பூச்சியை விரட்டுவாங்க, அது போயிடும். இயற்கையிலேயே ஒரு பூச்சி இன்னொரு பூச்சி சாப்பிட்டு அது அதனுடைய பரிமாணப்படி அது அழியும். குருவி வந்து உட்காரும், குருவி உட்காரதுக்குன்னே அங்கங்க இது நீங்க நிலத்தை போட்டு வச்சிருப்பாங்க குச்சியை, அது உட்கார்ந்து போய் அங்க இருக்க தவறான அந்த பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சிகள்லாம் சாப்பிட்டுக்கணும். ஆமா, அதனால கொள்வது வந்து நம்மளுடைய பண்பாடு அல்ல, மரபு அல்ல. கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்த ஒரு விவசாயம் கலாச்சாரம் வந்தது, அது உணவுகளில் நுழைஞ்சு. அப்ப நம்ம தவறான உணவுகள் உற்பத்தியா இருக்கு, அந்த தவறான உணவுகளை வாங்குறோம். முதல்ல அது பாரம்பரியமான அரிசி வாங்குறோம், சிறுதானியம். சிறுதானியம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பா சொல்லணும். சிறுதானியங்களை ஏன் சாப்பிடணும்? திணை என்னென்ன சிறுதானியம்னா திணை, வரகு, குதிரைவாளி, சாமை, பனிவரகு, கம்பு, சோளம், கேழ்வரகு, இந்த எட்டும் தான் சிறுதானியம். இந்த எட்டு சிறுதானியங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அபரிமிதமான ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. வந்து கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கால்சியம், கேழ்வரகு தொடர்ந்து சாப்பிட்றவங்க நல்ல பலசாலியா இருப்பாங்க, வயிற்று புண்ணுக்கு அவ்வளவு நல்லது, அல்சருக்கு அவ்வளவு நல்லது. கேழ்வரகு கூடும் அவ்வளவு பலம் தரும், அவ்வளவு கால்சியம் இருக்கு. அபரிதமான உழைப்பாளிகள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து கேழ்வரகு தான், கேழ்வரகு கூட சாப்பிட்டு தான் உழைச்சாங்க. கம்பர்கள் வந்து உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்லா தெரியும், அது விட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கம்புல, உடல் குளிர்ச்சி ஆகும், அவ்வளவு சூட்டான உடம்பு குளிர்ச்சி படுத்தணும். தேனை பிட்டோகாரட்டின் இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, தோலுக்கு பளபளப்படுத்தி, புரதச்சத்து ஜாஸ்தி. குதிரைவாளி சாமியெல்லாம் வந்து காய்ச்சல் வந்தவங்க குதிரைவாளி கஞ்சி சாப்பிட்டாலே எந்த விதமான மாற்று மருந்தையும் இல்லாமல் மீண்டு வந்துடும். வெறும் குதிரைவாளி கஞ்சியை சாப்பிடுறது அவ்வளவு அற்புதமா, நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. சிறுதானியங்களை சாப்பிடுபவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரவே வராது. அரிசியை காட்டிலும் பல மடங்கு நார்ச்சத்து உண்டு, ரெண்டு மடங்கு புரதச்சத்து உண்டு. செமிப்பாலிசுதான் வாங்க. ரெண்டாவதாக எண்ணெயை பயன்படுத்தும் போது அரிசி தவிட்டு எண்ணெயை பயன்படுத்துங்க, ரைஸ் பிரான் ஆயிடும் பாருங்க, அதை பயன்படுத்துங்க. நீங்க வந்து தவிடை வந்து சாப்பிட்டாங்க நீங்க வாழ்றீங்க, எல்லாம் பாலிஸ் பண்ணி தானே வாங்குறீங்க. அப்ப இந்த அரிசி தவிட்டு எண்ணெயை சாப்பிடும் போது உங்க இதயத்துக்கு வளர்ந்து இருக்கும், தெற்காசியா கிழக்காசியா முழுக்க நீங்க வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. சென்னையிலையும் இப்ப வந்து பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப முறையா இன்னைக்கு யாரும் அந்த உற்பத்தியில ஈடுபடல, பெரிய ஒரு பெரும் பற்றாக்குறையா இருக்கு. பல செக்கு எண்ணெய்ன்றது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அரிசி தவிட்டு எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நுட்பமான வளர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டில் சரியானபடி வரலாறு. அதனால நானே கூட ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது என்ன, அந்த உணவை சாப்பிடும்போது ரொம்ப பேர் கேட்டாங்க, இவ்வளவு இத்தனை வருஷமா 25 வருஷமா நீங்க வந்து எழுத்தாளராக இருந்து பத்திரிகையாளராக இருந்து திடீர்னு கரண்டி எடுத்துக்கிட்டு சமையல்காரன் போயிட்டு இருப்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு, பெரிய வீழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு நினைச்சாங்க, சொன்னாங்க. வருத்தமா இருக்கும், நீ பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி தோணுது, இது சரியான விஷயம்னு எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயங்களில் புத்தகங்கள் நீங்க வந்து எழுதுனீங்கன்னா அதை படிக்கிறவங்க, நீங்க புத்தகம் கொடுத்தா கூட படிக்கல சார், இன்னும் படிச்சுட்டு சொல்றேன் சார் அப்படின்னு, ரெண்டு பக்கம் தான் சார் படிச்சேன் சொல்றேன் சார் அப்படின்னு, நீ சாப்பாடு கொடுங்க உடனே சாப்பிடுவோம், என்ன அற்புதம் சார், உடனே ரியாக்ட் பண்றான். எது வந்து மனிதனை தொடுது, ஆத்மார்த்தமா சந்தோஷமா கேட்டாடா, வயிறார சாப்பிட்டேங்க, மனசார வாழ்த்துறேங்க, இப்படின்றது வந்து உடனே கிடைக்குதா இல்லையா? எவ்வளவு அருமையான விஷயம். இன்னைக்கு எந்த ஹோட்டல்லையுமே நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஆரோக்கியமான உணவு இல்லை, உண்டா உண்டா இல்லையா, உண்மையா இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு காசு அதிகமா கொடுத்தாலும் மனசார அருமையான உண்மையான தரமான பொருள்களை கொண்டு சமைச்சு தர்றோம்னு இல்லை, பெரிய தேவை இருக்கு. அப்ப எந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு கொடுக்கணும், எதை தவிர்க்கணும்,
அப்படின்றத புரிதல் வந்து இந்த தொழிலுக்கு வர்றவங்களுக்கு வேணும். முக்கியமாக அது வேணும். அது இல்லாமல் இருக்கனால தான் இந்த இயற்கை உணவு அப்படின்ற உணவகம்ன்ற கான்செப்ட் வந்து வளராமல் இருக்கு. முதல்ல இதில் வந்து நம்ம படிச்சுக்கணும். படிச்சுக்கணும்னா ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு இடத்துல போய் கோர்ஸ் எடுத்தால் நீங்கள் படிச்சுக்க முடியாது. வாழ்வில் தவமாக படிக்கணும். தினசரி படிச்சுக்கிட்டே இருக்கணும். தினசரி இந்த விஷயங்களை உள்வாங்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சரின்னு படுற விஷயம் நாளைக்கு தப்புன்னு பட்டால் உடனே அதை தவிர்த்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ படிப்படியாக படிப்படியாக நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும்போது அது வந்து நம்ம மரபில் நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம மரபை பின்னோக்கி பார்த்தோம்னா மரபில் இருக்க விஷயங்களை கூட உள்வாங்கிட்டோம்னா அது வந்து நம்ம வந்து சிறப்பான உணவு கொடுக்கலாம். இப்போ எனக்கு தெளிவு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருமணங்கள் உட்பட கருத்தரங்குகள் உட்பட கிரகப்பிரவேசம் பிறந்தநாள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. சிறுதானியங்களில் பாரம்பரிய அரிசிகள் பண்ணுறோம். ரொம்ப பேர் முதல்ல வந்து ஒரு சிறுதானியத்தில் தான் பண்ணுவார், நமக்கெல்லாம் ஒத்து விட மாட்டார் அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்களாம் சாதாரணமாக தான் சார் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, சாதாரணமாக சமைச்சிருக்கோம், என்ன சொல்லுங்க. ஆனால் அரிசி தான் வந்து தரமான அரிசி தரேன், இயற்கை வேளாண்மையில் விளைந்த பாரம்பரிய அரிசி தரேன், சாப்பிட மாட்டேன். நீ கிச்சடி சம்பால் அருமையாக சோறு சமைச்சு போட்டால் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுங்க. நீங்கள் பாலிசி பிரைஸ் வாங்கி சாப்பிடும்போது இது அது கூட ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நல்லா செக்கையெல்லாம் பண்ணித்தர்றேன், சுத்தமான பசுநெல்ல பண்ணித்தர்றேன், கூட்டு பொரியல். நான் ரசம் வச்சேன்னா தூதுவளை ரசம் வைப்பேன், இல்லாட்டி முடக்க தங்க ரசம் வைப்பேன். வேணாமா மிளகு ரசமே வச்சு கொடுக்குறேன். நல்ல அதாவது இறங்கி வர வேண்டியிருக்கு. ஒன்று ரெண்டு சிறுதானியங்களை நீங்கள் பரிச்சார்த்தம் பண்ணி பாருங்க. ஒரு திணைப்பாயசம் பண்ணித்தர்றேன், சாமி கேசரி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்வீட்டுக்கு இது வச்சுக்கோங்க. நான் செஞ்சு தரேன், நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து ஓகே பண்ணுங்க. அப்படிதான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நான் வந்து எதுவும் விளம்பரமே பண்ணலைங்க. நான் விளம்பரம் பண்ணவும் விரும்பலை. விளம்பரம் நினைக்காது இந்த தொழிலில், விளம்பரம் நினைக்காது. ஒரு முறை சாப்பிட்டானா உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவான் எல்லாரும். நீங்க 1000 விளம்பரம் பண்ணுங்க, பெரிய சூப்பர் ஸ்டாரே கொண்டு வந்து விளம்பரம் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சாப்பாடு நல்லா இல்லாட்டி அடுத்து போட்டு சாப்பிடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ நம்ம கமிட்மெண்ட்டாக நம்ம வந்து கொடுக்குறோமா? சமையலில் வந்து இது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் இருக்கக்கூடாது, டால்டா இருக்கக்கூடாது, மைதா இருக்கக்கூடாது, அஜினமோட்டா இருக்கக்கூடாது, இந்த நைஸ் உப்பு அந்த கலர் பவுடர்ஸ் இருக்கக்கூடாது. இது மாதிரியான சில பிரின்சிபிளை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவை சாப்பிடும்போது சாப்பிட்றவங்க மனசார இது ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணும்போது அது உங்களுக்கு தொடர் வெற்றி ஆக இருக்கும். இதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் வந்து நிறைய இடங்களில் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இடங்களில் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஸ்டால் போடுவேன், அங்கே சாப்பிட்டு போகிறவங்கலாம் ஒரு புத்தகத்தை ஒரு நோட்டை வச்சுருவேன், சாப்பிட்டுட்டு நீங்கள் கருத்து எழுதிட்டு போகணும்னு சொல்லி. அப்படி ஆயிரக்கணக்கான பேர் எழுதுனதையாட்டாக இருக்குது, புத்தக புத்தமாக இருக்குது, நோட் நோட்டாக இருக்குது, அவ்வளவு உணர்ச்சிகரமாக எழுதிட்டு போவாங்க. சில நேரம் அந்த இடத்துலயே உடனே சுட்டிடுவாங்க. எங்கள் சத்தியமூர்த்தி பவனில் வந்து அவங்க அப்போ அடிக்கடி கேட்பாங்க, ஆவாரம் பூ, தேநீர், சுக்குமல்லி காப்பி, நவதானிய சுண்டல், அது மாதிரி இந்த மாதிரியான இயற்கை உணவுகள்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு. அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, சார் வந்துட்டாரா இன்னைக்கு இயற்கை உணவு கிடைக்குமா அப்படின்னு. அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் ஆவாரம் பூ தேநீர் கொடுத்தோம். ரொம்ப இருமல் சளியோடு ஒருத்தர் வந்தார், குடித்த உடனே 1/2 hour ரிலீஃப் ஆகிடுச்சு. அவர் போகும்போது ரொம்ப வந்து தேடி வந்து டாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க, சார் என்ன சார் அற்புதமாக இருக்கு சார் அப்படி தொண்டையில் இறங்கிச்சு, ரிலீஃப் ஆச்சு சார் அப்படி. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு திருமண விருந்துக்கு போகிறோம். இப்போ ரீசெண்டாக என்னுடைய நண்பருடைய மகன், அவர் வந்து ஸ்டேட் பேங்க்கில் அதிகாரியாக இருக்காங்க, அவர் வந்து இந்த நமக்கு கேட்டரிங் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஒரு 500 பேருக்கு நாங்கள் சமைச்சோம், 500 பேர் சமைச்சோம், 550 பேர் சாப்பிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப தயக்கம் இருந்தது. அவருக்கு ஆர்வம் வந்து அங்கே மனைவி வந்து என்னங்க கல்யாணம்ன்றது, 1000 பேர் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போகணும், காலையில் இயற்கையாக இருக்குன்னு நான் வந்து குழப்பிட்டு போக போகிறாங்க, பேர் கிட்டு போயிருக்காங்க, ரொம்ப இதாக இருந்தாங்க. எனக்கு தயக்கம் வந்துச்சு ஆர்டர் கொடுப்பாரா இல்லையோ. கடைசியில் துணிஞ்சு அவர் ஒய்ஃபை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அப்போ பெரிய தட்டில் பழம் எல்லாம் வச்சு மரியாதை பண்ணி ஒரு அட்வான்ஸை கொடுத்து
நல்லா பண்ணிட்டு வந்தாங்க சார், ஒரு பயத்தோட சொல்லிட்டு போனாங்க. கவலையப்படாதீங்க, ரொம்ப பாடுபட்டு நல்ல பேர் வர்றது என்னுடைய இது லட்சியம், நான் சிறப்பாக பண்ணித்தருவேன் நம்புங்க அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு 500 பேர், நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1500 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு அதே கல்யாண குடும்பத்தில். அந்த பக்கம் அவர் வந்து அப்படியே மணக்க மணக்க நான்வெஜ் தயாராகிருக்காரு, கூட்டம் எல்லாம் நான்வெஜ்லேயும் அப்படியே துரியா இருக்காங்க. 500 பேர் வருவாங்கன்றதே எனக்கு சந்தேகமாகி போச்சு. சாப்பிட்றது இயற்கை தானே, எல்லாருக்கும் அது சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆமாம், நான் வந்து என்னென்ன உணவு சாப்பிட போறீங்க, என்ன சாப்பிட போறீங்கன்னு ரெண்டு மூணு இடத்துல பேனர் வச்சுட்டேன் இருக்கு. அப்புறமேல அவர் நீதிபதி அரிப்பறந்தாங்க வந்துருந்தாங்க, அவங்க தலைமையில் தான் அந்த திருமணம் நடந்தது. அவர் பேசும்போதே சொன்னார், இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த திருமணம் விட்டால் பல்வேறு விதமான புரட்சிகளை பண்ணியிருக்காங்க, இங்கே மரபுக்கலை எல்லாம் இங்கே அறிமுகப்படுத்தி இங்கே நடந்தது, அதே மாதிரி இயற்கை உணவும் நீங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் தவறாம சைவ இயற்கை உணவு சாப்பிட்டு போங்க, எல்லாரும் நான்வெஜ் ஓடிடாதீங்க, இந்த அற்புதமான உணவு கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு அவர் மெனக்கிட்டு சொல்லிட்டு அவர் பெரிய டீமாக சாப்பிட வந்துட்டார். சாப்பிட வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார். தனியாக கூப்பிட்டு சொன்னார், என் பையன் கல்யாணத்துலேயே எனக்கு சாப்பிட தைரியம் இல்லை, வீட்டில் வந்து சமையல்காரர்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நான், அது தான் போய் சாப்பிட்டேன், தைரியமாக சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, பாரம்பரியமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே போய் தனியாக கூப்பிட்டு மாப்பிள்ளை விட்டார. அருமையான உணவு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம். இப்படி ஒரு 40-50 பேர் அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கேட்கவா வேணாம், என்னை தேடி வந்துட்டாரு, என்ன சார் மாயம் வச்சுருக்கீங்க, வரமெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நீ தேடி தேடி வந்து கைப்பிடிச்சு சொல்லிட்டு போகிறான், ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மறுபடியும் ஏகப்பட்ட சிறுகெல்லாம் வச்சு அப்படி கொடுத்தா சொன்ன தொகைக்கு மேலே கூடவே கொடுத்து நம்மளை வந்து கௌரவிச்சாங்க. என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அர்ப்பணிப்போட செய்யணும். சாப்பிட்றவங்க திருமண வீட்டில் சாப்பிட்றவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு அதை நினைக்கணும், அது உணர்வு ரீதியாக இந்த நாக்கில் பட்டு உள்ளுக்குள்ள போனதோடு இல்லாமல் உடம்புக்கும் பலம் கொடுக்குது, சாப்பிட்டோம் ரொம்ப தெம்பாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். அதுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கிட்டு எவ்வளோ தரமான உணவு கொடுக்க முடியும், எல்லாமே காஷ்மீர் போடுற அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா 90 ரூபா 130 ரூபா, கருங்குருவ தோசை 130 ரூபா கொடுத்தாங்க, அரிசி வாங்கி தோசை போட்டு கொடுத்தேன். என்ன குருவ தோசைன்னு இருக்கீங்க, பேரே வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா போட்டால் ஒன்றுக்கு 2-3 கேட்குறாங்க, இன்னொன்று எடுத்துட்டு வாங்க இன்னென்ன அரிசி இன்னென்னக்கு சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போய் கற்றுக்கல, கேள்விப்பட்டு வீட்டில் வாங்கி இப்போ நாங்கள் வந்து செஞ்சு பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு 6 மாதம் 1 வருஷம் மீண்டும் மீண்டும் ஓயாமல் ஒவ்வொரு சிறுதானியங்களும் ஒவ்வொரு அரிசியும் வாங்கி செஞ்சு பார்த்து அதுக்கு ஒரு 4-5 பேர் வீட்டுக்கு விருந்தாளியாக நீ சாப்பிடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி வந்து பரிச்சாத்தப்படுது முட்டாள்தனம் சொல்லலாம். அது ஒரு வெற்றி வேணும் இல்லை, நமக்கு ஒரு திருப்தி வந்தால்தான் அதை நம்ம செய்ய முடியும். பார்த்தவங்க சந்தோஷப்பட்டு, ஏன்னா நல்ல சாப்பாடு ஓசையாக கிடைக்குது, ஏன்னா ஓசரிப்பும் கிடைக்குது, ஏன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டு போனாங்க. இப்படியாக ஆரம்பித்து இன்னைக்கு வந்து நான் வந்து தானாக என்னை தேடி வர்றாங்க. நாங்கள் வந்து சிறுதானியத்தில் வந்து ஐயா இங்கே வந்திருக்காங்கிறதுனால இவரோட எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. நண்பர் அவருடைய ஐயா அப்பாவோட ஒரு 80-ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. ஒன்றும் இல்லை, திணை பாயசமும் கேழ்வரகு பாயசம் நினைக்கிறேன், நவதானிய சூழல் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஐயா எனக்கு வந்துருந்தாங்க, இந்த மாதிரி தான் பேசினேன், பேசி இந்த இதெல்லாம் கொடுத்தேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. என்ன மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இவர் ஓட்டல் போடுங்க தினசரி வந்துடும் சாப்பிட்றது, ஏன்னா எனக்கு வந்து மாதம் 25,000 ரூபா பென்ஷன் கிடைக்குதுங்க, அப்படியே ஒருத்தருவேன், தயவு செய்து நல்ல சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த தக்கர் பாபா வித்யாலயில கேட்கட்டுமா உங்களுக்கு காந்தி நிறுவனத்தில் அங்கே வந்து போடுறீங்களா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் ஆகி சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம மரபு வழி பாரம்பரிய கலைகளை பண்பாட்டை மீட்டெடுக்கும்ன்ற ஒரு அமைப்பு வந்து உயம் செய்த ஒரு 3 நாள் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சமைக்க போனோம். சமைக்க போனோம்னா நாங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உணவு கொடுத்துட்ருந்தோம். அந்தந்து ஒரு சில குடும்பம் தொடர்ந்து 3 நாள் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன நேற்று நீங்க வந்தீங்க, இன்னைக்கு வரீங்க, நாளைக்கு வருவோம் சார், ஏன்
சாப்பாடு சார் எங்க சார் கிடைக்குது? ஹோட்டல் ஏதாவது போடுங்க சார். எங்களுக்கு சொந்த வீடு இருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவோம், நீ வந்து போடக்கூடாதா அப்படின்ட்டு அது மாதிரி எக்ஸைட் ஆனாங்க. ஏன் சொல்றேன்னா இப்படி இதுதான் மனநிறைவு. நம்ம தொழில் செய்யக்கூடிய தொழில் இருக்கு, இப்போ அவங்க மறக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா நம்ம வந்து தேடி வந்து எங்க இருந்தாலும் தேடி வந்து கூப்பிடுவாங்க. எந்த விளம்பரமும் கிடையாது, விளம்பரம் தேவையில்லை, விளம்பரம் பிரயோஜனம் இல்லை. செய்யற தொழில கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில உண்மையாக பொறுப்போட பயன்படுத்துவாங்க. விளம்பரம் தானாதான் இங்கே வரும். சாப்பிடவர்கள் நம்மளுக்கு நம்ம எந்த விதமான இதுவும் சொல்லாம அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டவங்க நம்ம எவ்வளோ பேசாதையா போதுமையா நீங்க கம்பெனி இருக்கு உங்களுக்கு தெரியாது எவ்வளவு சாரோட சாப்பாடு சாப்பிட்டா இப்படி வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்க உணர்ந்ததை பேசுறாங்க, உணர்ந்ததை சொல்வாரு. அப்ப நம்ம வந்து சின்சியரா நடந்துகிட்டோம்னா கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் யாருமே இந்த தொழில் செய்யலாம். ஆனா துரதிருஷ்டவசமா யாரும் செய்ய முன்வர்றது இல்லை. நிறைய பேர் வந்து இது பயிற்சி எடுக்கிறாங்க, ஒரு வாரம் பயிற்சி, மூணு நாள் பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரு ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தப்பு தப்பா பண்றாங்க. அப்ப சாப்பிடுறவங்க அதுல வந்து அதிருப்தி அடைஞ்சிட்டு வராம போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க முழுமையாக அது கத்துக்கணும், சின்சியரா கத்துக்கணும். நிறைய பேருக்கு அது தேடி போகணும், புரிஞ்சுக்கணும். தவறுகள் செஞ்சுதான் நம்ம எல்லாருமே வந்து சரிபடுத்த முடியும். அதனால நம்ம வந்து வர்ற கஸ்டமருக்கு உண்மையா இருக்கிறோமா, சரியானதை கொடுக்குறோமா அப்படின்றத நம்மளே சுய பரிசோதனை பண்ணி நம்ம சரியா செயல்பட்டு இருக்கோமா அப்படின்றத நமக்கு நாமளே பரிசோதனை பண்ணிக்கிட்டோமா நிச்சயமா ஜெயிக்கலாம். அது மாதிரி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு ஊர்லயும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாலஞ்சு இயக்கமும் இருக்கு, சென்னையிலையும் இருக்கு. சில பேர் இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்து ரொம்ப அதிகமா காசு வைக்கிறாங்க. நான் வந்து நிறைய உணவு திருவிழாக்கள் நடத்தினேன். இந்த உணவும் வந்து நான் மட்டுமே வந்து பலனடைஞ்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் செய்யணும், அவங்கவுங்க வீட்டில் சாப்பிடணும். முடிஞ்சால் அவங்களும் கூட அந்த தொழில் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து முதல்ல வந்து ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒரு உணவு திருவிழா நடத்தினேன். 12 விதமான அரிசிகளில் வந்து சாப்பாடு கொடுத்தோம். மதிய சாப்பாடு 6 விதமான அரிசி, இரவு உணவு வந்து 6 விதமான டிஃபன், எல்லாமே இந்த காட்டியான கஞ்சி, கருங்குரு தோசை, என்ன குள்ளக்கார் பணியார், இப்படி வந்து எல்லாமே பாரம்பரிய அரிசி. ஒரு 500 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு நபருக்கு 150 ரூபான்னு இது பண்ணோம், சார்ஜ் பண்ணுறோம். எவ்வளோ வேணாலும் இஷ்டத்துக்கு சாப்பிட வேணும். ஆனால் அவன் தோசை 7-8 தோசை சாப்பிடணும் எதிர்பார்க்கவே இல்லை. 8 ரூபா 8 ரூபா 8 ரூபா தோசை மாசு கேட்க விரும்புறது என்ன சார் இது? ஆனால் கருங்குருவையில் தோசை அவ்வளவு டேஸ்டாக இருக்கு. அது மாதிரி இது இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஆர்கானிக் ஷாப்ல ஏகப்பட்ட பத்திரிகைகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா தொடங்கி, இந்து தொடங்கி, தினத்தந்தி தொடங்கி, ஒரு 10-12 பத்திரிகையில வந்து இந்த அரிசி திருவிழாக்கள் எல்லாம் சமைச்சவனும் என்னென்ன சமைச்சாங்க என்னென்ன எல்லாம் நீ எழுதிட்டு பிற்பாடு எல்லா மக்களை பக்கத்துல இருக்க ஆர்கானிக் ஷாப்ல போய் கேட்பாங்கல்ல, இது அரிசி இருக்கா, இந்த அரிசி இருக்கா, பேப்பர் பார்த்துட்டு கேட்கறான். பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல எல்லா சென்னையில இருக்க எல்லா இடங்களையும் கிட்டத்தட்ட இந்த ஆர்கானிக் அரிசி எல்லா கடைகளையும் வர ஆரம்பிச்சு. அதுவும் நாங்கள் இது மாதிரி நிறைய உணவு திருவிழா நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சில பெரிய 5-star ஹோட்டலில் வந்து எங்களுடைய இன்னைக்கு வந்து சிறுதானிய உணவு 2000 ரூபீஸ் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம போன வாரம் நடத்திருப்போம், அடுத்த வாரம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மெல்லாம் என்ன மாதிரி நம்ம அணுகுமுறையை வந்து பயன்படுத்துகிறோமோ அதே அணுகுமுறையை அதே அசைவங்களை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தா நினைக்காது. 2000 ரூபா போட்டால் எத்தனை போய் சாப்பிடுவோம்? அது ஒரு நாள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா? தொடர்ச்சியாக செய்ய வேணும் என்றால் அதை வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்யணும். அப்படி வந்து செய்ய முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்கு. பெரிய தேவை இருக்கு, கண்டிப்பாக மிகப்பெரிய தேவை இருக்கு. உணவு, சரியான உணவு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, வீட்டில் சரியாக சமைச்சிருக்கிறவங்களா இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் உணவகங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பீட்ஸா பர்கரெல்லாம் சக்கை போடு போடுங்க, போடுதா இல்லையா? பப்ஸு, சிப்ஸு, மைதால செஞ்ச ஐட்டங்கள்லாம் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் எல்லாமே கழிசக ஐட்டங்கள்லாம் இன்னைக்கு சக்கை போடு போடுங்க. ஏன் நல்ல உணவு வந்து வரவேற்புலாம் எப்படி போயிருக்கீங்க? லயன்ஸ் கிளப்ல வந்து நிறைய நிகழ்ச்சி நடத்தும் போது என்கிட்ட வந்து கேழ்வரகு பாயசம் கேட்குறாங்க, பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. அது கேழ்வரகு பாயசம்
கேழ்வரகு பால் தேங்காய் பால்ல அப்படி அப்படி முடக்க முடக்கு விலை அதிகம் இல்லை, 15 ரூபா இருக்கும். 300 பாயசம் 200 பாயசம் வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்க? அதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அதை கொடுத்து பார்த்து ரியலைஸ் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப அதை முயற்சி பண்ணணும். நீங்க கொடுக்க தயாரானா மக்கள் உணர்ந்தாங்கன்னா வாங்க தயாராகும், கொடுக்கவே தயாராகி. அப்ப எது வந்து பளபளப்பாக நீங்க வந்து ஷோரூம்லாம் போட்டு பீட்ஸா பர்கர் அப்படிலாம் வச்சு எல்லாம் பண்றாங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கலாம். ஆனால் சரியான இயற்கை உணவு கொடுக்கும்போது ஒரு தேர்வு வந்து சாப்பிடுவாங்க, ஏன்னா அது உடம்புக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, அவங்களுக்கு வந்து நோய் தீர்க்குது. கண்டிப்பாக அதை வந்து தேடி வந்து சாப்பிடுவாங்க. அப்ப அதை தேடி வந்து சாப்பிடணும்னா அதுக்கான தெளிவுகளோடு நம்ம இருக்கணும், கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த தொழிலில் யாரும் வெற்றி பெற முடியும், யாரும் எவரும் வெற்றி பெற முடியும். அனைவரும் விஷயங்களை நீங்க பொறுமையா கேட்டீங்க. இது தொடர்பாக நான் தொடர்ந்து இப்ப 3 வருஷமா நான் வந்து நிறைய அரசியல் தொடர்பாக தான் எழுதிட்டு இருந்தேன். 20-25 வருஷமா குறைச்சிட்டேன், வேஸ்ட் அப்படின்ட்டு. நாளைக்கு நாள் மோசமாயிட்டு தானே போகுது அரசியல், பாசிட்டிவா நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உணவு பத்தி தான் எழுதிட்டு இருக்கேன். தமிழருவி மணியன் ஐயா வந்து ரவுத்திரம்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, அந்த பத்திரிகையில தொடர்ந்து என்கிட்ட கட்டுரை வாங்கி மாதம் மாதம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பகுதி வந்து உணவில் உறையும் வாழ்வியல் அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தேன். நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எது தமிழருடைய உணவு, எது எது எல்லாம் தமிழர்களுடைய உணவு அப்படின்னு பார்த்தா, நம்ம சாப்பிட்றது 90% நம்ம உணவு கிடையாது. நீங்க வந்து இட்லி தோசை தமிழர் உணவா சொல்லுங்க பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் இட்லி தோசை. கேழ்வரகு நம்ம உணவா கிடையாது, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து எதுவுமே கிடையாது. பாரம்பரிய அரிசிகள் மட்டும்தான் நமக்கானது, தேனை நமக்கானது, சிறுதானியங்கள் நமக்கானது. நமக்கானது மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலயும் இருக்கு, சீனால இருக்கு, ஜப்பான்ல, நம்மள காட்டிலும் தனி அதிகமா சாப்பிடுறாங்க, சிறுதானியங்கள் அதிகமா சாப்பிடுறாங்க. 20 நாடுகள்ல சிறுதானியங்கள் நம்ம காட்டில அதிகமா பயன்படுத்துறாங்க. மூங்கில் எடுத்து பாயசம் பண்ணுவோம், எங்களுடைய மூங்கில் எடுத்து பாயசத்தை சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டுருப்பாங்க. மூங்கில் அரிசின்றது பாத்தீங்கன்னா 12 வருஷம், 24 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஈடெல்லாம் கொண்ட அரிசி. அந்தந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும், மரத்துல இருந்து கீழே விடுவோம். எலும்புக்கு அவ்வளவு பலம், அவ்வளவு பலம். கிலோ வந்து இங்க வந்து 200 ரூபா விற்கிறாங்க. நாங்க அதுல பாயசம் கொடுப்போம், அந்த பாயசம் வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. மூங்கில் அரிசி பாயசம் நிறைய திருமணங்கள்லையும் கொடுக்குறோம், பொது நிகழ்ச்சியிலையும் கொடுக்குறோம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. மூங்கில் அரிசி ரொம்ப அற்புதமான அரிசி. இது மாதிரி நிறைய தன்மைகள் இருக்கு. நம்மளுடைய மரபுக்கு திரும்புவோம், பாரம்பரியத்துக்கு திரும்புவோம். அம்மா கேட்டாங்க நேற்று, நீங்க வீட்டில் என்ன சாப்பிடுறீங்க? வீட்டில் அதெல்லாம் சாப்பிட்டு பிற்பாடு தான் நான் இதை செய்யறதுக்கே வந்தேன். நான் முதல்ல ரியலைஸ் பண்ணி நான் வந்து சந்தோஷமா உணர்ந்த பிற்பாடாக நான் தொழிலே செஞ்சேன். அப்படி நம்ம வந்து எதை வந்து நமக்கு ஏற்புடையன்னு தோணுதோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்றோம். நமக்கே பொருந்தாத ஒரு விஷயத்த ஊருக்கு சொல்றதுல தான் பிரயோஜனம் இருக்கு, தப்பு. அதுதான் முதல் பெருந்தவர், நமக்கு பொருந்தாத விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு இயற்கை உணவு, அந்த இயற்கை உணவுடைய தேவைன்றது பெரிய அளவில் இருக்கு. அதை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டில் வந்து செய்யுங்க. உங்களுடைய வீட்டு திருமணங்களில் எங்களை மாதிரியானவங்களை கூப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுடைய நிகழ்ச்சியும் சிறக்கும். இது மாதிரி நிறைய பேர் செய்ய முன்வாங்க, இது சமூகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு, மிகப்பெரிய தொண்டு. இயற்கை உணவு கொடுப்பது என்பது மிகப்பெரிய தொண்டு. நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு நேர்மையை எதிர்பார்க்குறோம் இல்லை, டாக்டர்னா அவர் வந்து நோயாளிகிட்ட உண்மையாக இருக்கும், இல்லாட்டி உயிர் போயிடும் அப்படின்னு டாக்டர் கிட்ட நம்ம 100% நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? வாத்தியாரவும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும், அவர் தான் முன்மாதிரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? உணவு கொடுப்பவன் அதே போல தான் தாய் மாதிரி இருக்கும்,
சாப்பிட்றவங்கள தன்னுடைய குழந்தை கூட பாதிக்க வேண்டும். என் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, நான் காசுக்கு விற்கல, காசுக்கு தான் விற்கிறேன், அது என்னுடைய ஜீவனம், நான் அப்படித்தான் வாழ்கிறேன். ஆனால் சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தரையும் என்னுடைய குழந்தைகளாக நான் பாதிக்கிறேன், என் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும்ன்றவன் அப்படியான உணர்வு வரும்போது நிச்சயமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நன்றி, வணக்கம். இல்ல, நாங்க கேட்டரிங் சென்டர் தான் இருக்கோம், முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு இல்ல. அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாங்க நிறைய இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறோம், கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, பொது நிகழ்ச்சிகள்ல. யாரும் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, எங்க எங்க அசோசியேஷன் இருக்கு, ஒரு 50 பேருக்கு வந்து பேசுங்க, நீங்க ஏதாவது உணவு கொடுங்க. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு பிற்பாடு உணவகம் இருக்குங்களா? ஏன் உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க, சாப்பிடுங்க. முக்கியமான விசேஷம் வரும்போது கேட்டுவாங்க, உங்களுக்கு நீங்களே சமைச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு முக்கியமான விசேஷம் வரும்போது எங்களை பயன்படுத்திக்கோங்க. நீங்க கல்யாண மண்டபத்தில் வச்சா நாங்கள் ஒரு 40 பேரும் வந்து சமைச்சு தருவோம். உங்க வீட்டிலயே வச்சுக்கிறீங்களா, சொல்லுங்க, நாங்க சமைச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஆனா தினசரி நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க, உங்க வீட்டிலயே செய்யுங்க. அதுவும் தேவைன்னா கேளுங்க, ட்ரைனிங் எடுத்துக்கோங்க வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு. சரி, நல்ல கேள்வி. ஆர்கானிக் ஷாப்ல பரவாயில்ல கிடைக்குதுமா, நிறைய எல்லா அரிசியும் கிடைக்குது, கிட்டத்தட்ட எல்லா அரிசியும் கிடைக்குது. கலப்படம் இருக்கலாம், நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் பண்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். எனக்கே வந்து நம்ம வந்து விவசாயிட்டு கேட்குறோம், கருக்குரு அடக்குங்க, கருக்குருவையும் மாப்பிள்ள சம்பா காட்டியான எல்லாம் பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது இல்லாட்டி இதை அனுப்பிச்சுக்குவான் மாப்பிள்ள சம்பா, இதுதான் சார் கருக்குரு. அப்ப அவர் போட்டிருக்காரா, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்றதை செக் பண்ணிட்டு தான் நான் கேட்பேன். இவர் வழக்கமா போடுறவரு, இதுல வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்ப இவர்கிட்ட கேட்டு வாங்கலாம். இன்னார்ட்ட இதை மட்டும் தான் கேட்டு வாங்கணும். அவன் நாங்க கேட்டு வாங்கிதான் பண்ணுவோம். கேட்கறவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 கிலோ 20 கிலோ எங்களுக்கு வாங்கும் போது எங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம், வாங்கி தருவோம். அந்த மாதிரி பண்றோம், அந்த மாதிரி அதே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய இது வந்து இந்த உணவு கலாச்சாரம் நம்ம வாழ்வில் ஒரு அங்கமா இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டு போறீங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டுல கம்பு, கேழ்வரகு, தினை எது வேணாலும் வாங்கி சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உப்புனா இந்து உப்பு மட்டும் சாப்பிடுங்க. தப்பி தவறி கூட இந்த அயோடின் சேர்க்கப்பட்ட நைஸ் உப்பை சாப்பிடாதீங்க, அது அயோக்கியத்தனமான உப்பு. அயோடினை ஏன் சேர்க்கணும், உப்புனால அதுக்குள்ள அயோடின் இருக்கும், அதை நீக்கிட்டு அது சோடியம் குளோரைடை சேர்த்து ஏகப்பட்ட ரசாயனங்களை சேர்த்து நீங்க சாப்பிட்றது உப்பு இல்லை, உப்பு மாதிரியான ஒரு தன்மை கொண்ட விஷயம். நச்சு எல்லா நோய்களுக்கும் அது காரணம். கடல் உப்பு, கல் உப்புல 84 விதமான தாதுக்கள் உண்டு. அதை காட்டிலும் வந்து ரொம்ப சிறப்பு, வாதம் பித்தம் கபம் எதுவுமே வராது. இந்து உப்பு சாப்பிட்டீங்கன்னா ஆண்மைக்கும் பலம் தரும், மூட்டு வலி வராது. பாறை உப்புன்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும், ஆர்கானிக் சாப்பிட்லயும் கிடைக்கும். அந்த இந்து உப்பை பயன்படுத்துங்க, எந்த பிரச்சனையும் வராது. அரிசி தவிட்டு எண்ணெய் பண்றோம், சுத்தமான பசுநெய்யை யூஸ் பண்றோம். அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், அப்படி நாங்க வந்து சிறுதானியத்துல ஏகப்பட்ட விதமான தின்பண்டங்கள் பண்றோம். தீபாவளி நேரங்கள்ல எங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும், அதிரசம், லட்டு, முறுக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறுதானியங்கள்ல பண்றோம். பாரம்பரிய அரிசிகளையும் பண்றோம், கேக் பண்றோம், மைதா இல்லாம, டால்டா இல்லாம, இந்த நச்சுத்தனமான அந்த சுகர் இல்லாம அற்புதமான கேக் எங்க இருந்தாலும் தேடி வந்து வாங்குவாங்க. ஒரு வாரம், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, சார் அடுத்த மாதம் என் குழந்தையோட திருமணம் இருக்கு, 3 கிலோ கேக் வாங்கணும், காத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. சிறுதானியம்
ஆமா இப்ப கூட ஒய்ஃபி இந்த நிகழ்ச்சிக்கு வரதா இருந்தது, ஆனா கிறிஸ்துமஸ் ஆர்டருக்காக தொடர்ந்து கேக் வீட்டுல பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களால வர முடியல. அது வந்து சில குடல் ஒவ்வாமை தமிழர்களுக்கான உணவு அல்ல, ஆனா பெரிய கெடுதல் கிடையாது. மைதாவுக்கு பதிலாக எவ்வளவோ பெட்டர், ஆயிரம் மடங்கு பெட்டர். என்ன நீங்க சாப்பிடுற நல்லெண்ணெய் உண்மையான நல்லெண்ணெய் கிடையாது, நல்லெண்ணன்ற பேர்ல கொடுக்கப்படுகின்றது. வாணிபனுக்கு கொடுக்க வைத்தியம் கொடுக்கறத வாணிபனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வாணிபன்னா என்ன, என்ன செக் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கு. நிறைய வந்துருச்சு, எக்கச்சக்கமா வந்துருச்சு. செக் எண்ணெய் வாங்கும் போது நல்லெண்ணெய், இப்போ ஒரு கடை நான் வெளியாட்டில இருந்து வரேன், ஒரு கடை நண்பர்கள் சொன்னாரு நீங்க செக் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ நல்ல கடையில் ரெண்டுத்தையும் ஒய்ஃபில் தூக்கு வாங்கிட்டு போயிட்டு அதே காலத்து மாதிரி ஒரு இடத்துல தூக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடுத்த உடனே அவர் கேட்டாரு, ஐயா அது கருப்பட்டி போட்டுதான் போடாத தேவைன்னு. க்ளீன் போல்ட் எனக்கு வந்து என்ன அது என்ன பதில் சொல்லுங்க. மண்டை வெள்ளம் போட்டு ப்ராசஸ் பண்ணலாம், கருப்பட்டி போட்டு ப்ராசஸ் பண்ணலாம். கருப்பட்டி போட்டு ப்ராசஸ் பண்ணா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும், ஆனால் ருசியும் நல்லா இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சார் நாட்டு மருந்து கடையில் இந்த தூதுவர பொடி இந்த மாதிரி நிறைய பொடிகள்லாம் வந்து பேக்கில் இதில் விற்கிறாங்க. 40 ரூபாயில் பேக்கெட் வருது, 50 ரூபாயில் பேக்கெட் வருது, ஒரு 100 கிராம்ஸ் லெவல்லையே. அதெல்லாம் வந்து எவ்வளோ ரிலையபிலிட்டின்றது எப்படின்னு தெரியல. சார் எல்லா கீரைகளும் கிடைக்கும், எல்லா கீரைகளும் கிடைக்கும், எல்லா கிடைக்கும். அது அவர் சொல்ல வேண்டிய பதில். ஆனால் நான் வந்து என்னுடைய உணவு புரியலாம் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் அந்த கீரையை ஆஞ்சி அது போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. ரெடிமேடா இருக்கா ரெண்டு ஸ்பூன் கலெக்ட் டக்குன்னு சாப்பிடலாமே தோணுது. பூஸ்ட் ஆர்டர்ஸ் மாதிரி அது மாதிரி அது வந்து நான் அந்த மாதிரி சாப்பிடலாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க, அப்படி சாப்பிட்ற மாதிரி கேட்குறீங்களா? சில இப்போ வந்து பேக்கடு குவான்டிட்டி பேக்கடு மெட்டீரியலில் அந்த ஃபுட் ஸ்டஃப்பில் அதனுடைய எசன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு வரதா, சும்மா அது நம்ம சும்மா ஒரு மொத்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பேக்கிங்கே போயிருந்தா அது நம்பலாமா? ஏன்னா அதெல்லாம் சிறு தொழில்காரன் தான் பண்றாங்க, அது பெரிய இந்துஸ்தான்லயே பண்ணி விற்கிறாது. நான் சொல்றதுதான் சின்ன சொல்றேன் கரெக்டா பண்ணும்போது கரெக்டா பண்ணி தான் கொடுப்பாங்க. எனக்கு ரா மெட்டீரியல் வருதுன்னா அதாவது நீங்க மறுபடியும் சொல்றேன், இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஏமாத்துற வியாபாரிகளுக்கு பழம். நேரம் இன்னைக்கு இருக்கிற பாசிட்டிவ் இருக்குல்ல, இதுதான் நான் உங்களுக்கு பழம். நீங்க வந்து டெலிவிஷன்ல சீரியல் பாப்பீங்க, சினிமா பாப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்கு டைம் ரொம்ப நல்லது. கீரைகள்ல வந்து கொஞ்சம் இப்ப வந்து நிறைய மருந்து போடுறாங்க, அதனால இந்த கீரை வாங்கினீங்கன்னா தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வெண்ணி தண்ணியில் அப்படி ஊற போட்டு அப்படி எடுங்க, எல்லா கெமிக்கல்ஸும் வெளிவாகிடும், கண்டிப்பாக சாப்பிடுங்க. எனக்கு பொழுதுன்றது போகாது, ஏன்னா நானும் என் ஒய்ஃப் வந்து லைஃப் கோச்சுன்னு ஹவு டு லீவ் அண்ட் லவ் லைஃப்.
அதுக்கு நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டூ இயர்ஸாக. எவ்ரி மினிட் சேவ் டீஸ் எவ்ரி மினிட் ஏழு மாதிரி தான் எங்களுக்கு. உணவே மருந்துன்றது ரொம்ப விரிவா எடுத்து சொன்னாரு. எந்தெந்த மூலி எந்தெந்த சிறுதானியம் சாப்பிட்டா என்ன வகையான நோய் நீங்கும், எந்த அரிசியில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாம் ஐயா ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு அறிவிப்பு, பாரதிய வித்யா பவன் செயலர் மதிப்பிற்குரிய ராமசாமி ஐயா அவர்களின் அன்பிற்குரிய மனைவி அண்மையில் இயற்கை எய்தினார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்த ஐயா அவர்களுக்கும், உடல்நிலையையும் பொருட்படுத்தாது வருகை தந்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கும், விருது பெற்று சிறப்பித்த சகோதரருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற அனைத்து வருகையிலும் உதவி வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் முரளி ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சத்யா அவர்களுக்கும், புகைப்பட கலைஞர் சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும், ஒளி பதிவாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் தங்கள் வருகையால் இந்நிகழ்வை மேலும் சிறப்பித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்த ஆண்டு இலக்குவிற்கு 10ஆம் ஆண்டு தொடக்கம். ஐயா ஒரு நொடி, இந்த நிகழ்வு முடிந்த உடனே எல்லாரும் வாங்கிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Gracias.